மின்சார கட்டணத்தால் அவதிப்படுபவரா நீங்கள்? கவலையை விடுங்கள். மிக குறைந்த கட்டணத்தில் சோலர் பவர் சிஸ்டம் ஒன்றை கொள்வனவு செய்திடுங்கள். 25 வருட உத்தரவாதம், அதிநவீன தொழில்நுட்பம், திருப்திகரமான சேவைகள். 3 அல்லது 5 வருடங்களில் உங்கள் முதலீட்டினை திருப்பி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. இலங்கை மின்வலு மற்றும் மீள் புத்தாக்க சக்தி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டது. கொள்வனவிற்கு நாடுங்கள். நெட்வெஸ்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம், இலக்கு 127 பிரதான வீதி கல்முனை. தொடர்புகளுக்கு 0778 58 121. கிழக்கிலங்கையில் சாய்ந்த மருது மண்ணில் கடந்த 3 ஆண்டுகளாக வெளிநாட்டு பொருட்கள், வெளிநாட்டு உணவு வகைகள், இனிப்பு பண்டங்கள், மின்சாதன பொருட்கள், வீட்டுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் உன்னத களஞ்சியம் ஃபோரென்சிட்டி. அரசு அங்கீகாரம் பெற்ற நேரடி இறக்குமதி நிறுவனமான ஃபோரென்சிட்டியில் உங்கள் உள்ளமும் இல்லமும் மகிழ கொள்வனவு செய்து செல்ல, தரமும் உத்தரவாதமும் மிக்க அத்தனை பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக் கொள்ள நீங்களும் நாடுங்கள். ஃபோரென்சிட்டி, கமரூன் பாடசாலை அருகாமையில், இலக்கம் 1 பிரதான வீதி, சாய்ந்த மருது 3. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0777 47 84 54 54. உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் சிசிடிவி கேமராக்கள், ஹிக்விஷன், தவா போன்ற கேமராக்களை உங்கள் வியாபார நிறுவனங்கள், வீடுகள், அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், வணக்க ஸ்தலங்கள் போன்றவற்றிற்கு மிக நியாயமான கட்டணத்தில் வழங்குவதோடு 24 மணி நேரமும் உங்கள் மொபைல் போனில் கண்காணிக்கும் வாய்ப்பு. அத்துடன் புத்தம் புதிய சிசிடிவி கேமராக்களை வழங்குவதோடு பழுதடைந்த சிசிடிவி கேமராக்களை துரித கதியில் திருத்தி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பினையும் வழங்குகின்றார்கள். ஹைடெக் சிசிடிவி இன்ஸ்டலேஷன் மெயின்டெனன்ஸ், இலக்கம் 318 பிரதான வீதி கல்முனை. தொலைபேசி தொடர்புகளுக்கு உடன் அழையுங்கள். 0777 35 36 756. உங்கள் பயணத்தை இலகுவாக்க டச் மீ வழங்கும் மொபைல் அப்ளிகேஷன் ஊடாக டாக்ஸி புக்கிங். குறைந்த கட்டணம், பாதுகாப்பான பயணம், விரைவான சுவை, ப்ரோமோ கோட் விலை கழிவுகள், வசதியான வாகன தெரிவு, டுக் டுக், பட்ஜெட், மினி கார், மற்றும் பட்டா. உங்கள் மொபைலில் டவுன்லோட் செய்யுங்கள். விரும்பியவாறு பயணியுங்கள். கல்முனையில் மெட்ரோபாலிட்டன் காலேஜ் ஒரு நாகரிகமான கல்விச் சூழலை கல்முனையில் விதைக்கின்றது. நம் தேசத்தின் கல்வியகம் மெட்ரோபாலிட்டன் காலேஜ் சர்வதேச நாடுகளின் தரமிகு பல்கலைக்கழகங்களோடு கைகோர்த்து உன்னதமான சேவையை வழங்குகின்றது. மெட்ரோபாலிட்டன் காலேஜ் பிஎட் மற்றும் யுஜிசி அங்கீகாரம் பெற்ற டிப்ளமா கலாநிதி பட்டப்படிப்பு உயர் பட்டப்படிப்புக்கான கற்கை நெறிகளை வழங்குகின்றது. கல்முனை பிரதான வீதியிலும் தலைநகர் தெகிவலையிலும் மெட்ரோபாலிட்டன் காலேஜ். மின்சார கட்டணத்தால் அவதிப்படுபவரா நீங்கள்? கவலையை விடுங்கள். மிக குறைந்த கட்டணத்தில் சோலர் பவர் சிஸ்டம் ஒன்றை கொள்வனவு செய்திடுங்கள். 25 வருட உத்தரவாதம், அதிநவீன தொழில்நுட்பம், திருப்திகரமான சேவைகள். 3 அல்லது 5 வருடங்களில் உங்கள் முதலீட்டினை திருப்பி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. இலங்கை மின்வலு மற்றும் மீள் புத்தாக்க சக்தி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டது. கொள்வனவிற்கு நாடுங்கள். நெட்வெஸ்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம், இலக்கம் 127 பிரதான வீதி கல்முனை. தொடர்புகளுக்கு 0778 58 121.
கிழக்கிலங்கையில் சாய்ந்தமரது மண்ணில் கடந்த 3 ஆண்டுகளாக வெளிநாட்டு பொருட்கள், வெளிநாட்டு உணவு வகைகள், இனிப்பு பண்டங்கள், மின்சாதன பொருட்கள், வீட்டுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் முன்னத களஞ்சியம் ஃபோரென்சிட்டி அரசு அங்கீகாரம் பெற்ற நேரடி இறக்குமதி நிறுவனமான ஃபோரென்சிட்டியில் உங்கள் உள்ளமும் இல்லமும் மகிழ கொள்வனவு செய்து செல்ல தரமும் உத்தரவாதமும் மிக்க அத்தனை பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக் கொள்ள நீங்களும் நாடுங்கள். ஃபோரென்சிட்டி அல் கமரூன் பாடசாலை அருகாமையில் இலக்கம் 1 பிரதான வீதி சாய்ந்தமருது 3. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0777-4684-54. உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் சிசிடிவி கேமராக்கள், ஹிக்விஷன், தவா போன்ற கேமராக்களை உங்கள் வியாபார நிறுவனங்கள், வீடுகள், அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், வணக்க ஸ்தலங்கள் போன்றவற்றிற்கு மிக நியாயமான கட்டணத்தில் வழங்குவதோடு 24 மணி நேரமும் உங்கள் மொபைல் போனில் கண்காணிக்கும் வாய்ப்பு. அத்துடன் புத்தம் புதிய சிசிடிவி கேமராக்களை வழங்குவதோடு பழுதடைந்த சிசிடிவி கேமராக்களை துரித கதியில் திருத்தி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பினையும் வழங்குகின்றார்கள். ஹைடெக் சிசிடிவி இன்ஸ்டலேஷன் மெயின்டெனன்ஸ், இலக்கம் 318 பிரதான வீதி கல்முனை. தொலைபேசி தொடர்புகளுக்கு உடன் அழையுங்கள். 0777-3536-756. உங்கள் பயணத்தை இலகுவாக்க டச் மீ வழங்கும் மொபைல் அப்ளிகேஷன் ஊடாக டாக்ஸி புக்கிங். குறைந்த கட்டணம், பாதுகாப்பான பயணம், விரைவான சுவை, ப்ரோமோ கோட் விலை கழிவுகள், வசதியான வாகன தெரிவு, டுக் டுக், பட்ஜெட், மினி கார், மற்றும் பட்டா மொபைலில் டவுன்லோட் செய்யுங்கள். விரும்பியவாறு பயணியுங்கள். உங்கள் ஆர்சபா டிவியில் சாகரம். கல்வி, கலை, கலாச்சாரம், பொருளாதாரம், அரசியல் மற்றும் சமகால நிகழ்வுகளையும் அலசி ஆராயும் நிகழ்ச்சி சாகரம். சாகரம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மொஹனுல் சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்று சாகரம் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய சாகரம் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கின்றார்கள் தென்னிந்திய கவிஞர், அதுபோல் பாடலாசிரியர், நூலாசிரியர், ஏராளமான விடயங்களை தன்னகத்தை கொண்டிருக்கின்ற எங்களது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய கலைமாமணி உயர் திரு வித்யாசாகர் சார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை எங்களது தாருஷஃபா தொலைக்காட்சியின் சார்பிலும் எங்களது இலங்கை மண் சார்பிலும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சார். உலகாலும் மூத்தமொழி தமிழுக்கும் எமையாலும் பேரிரைக்கும் என இயன்ற அன்னை தந்தைக்கும், என் இலக்கிய பணியை இன்று வரை ஊக்குவித்து கொண்டிருக்கும் இந்த உலகம் நிறைந்த தமிழ் பேசும் அனைத்து உலக தமிழர்களுக்கும், முகநூல் சொந்தங்களுக்கும், எம் குவைத் வாழ் தமிழர்களுக்கும், அனைத்து என்னுடைய வாசிப்பை தொடர்ந்து என்னை இன்று இவ்விடத்தில் வரை கொண்டு வந்து நிற்க வைத்து உலகம் வரை நான் பயணிக்க என்னோடு இருக்கும் அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் என்னுடைய மானசீக வணக்கம். ஆமாம், எங்களது இலங்கை திருநாட்டினுடைய கிழக்கு மண், குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தினுடைய சம்மாந்துறை பிரதேசம், அதனை அண்டிய கல்முனை பிரதேசங்களுக்கு நீங்கள் இம்முறை 2வது தடவையாக நீங்கள் வருகை தந்திருக்கின்றீர்கள். ஏராளமான மாணவர்கள், ஏராளமான சொந்தங்கள், அதுபோல் ஏராளமான அதிதிகள் என்று கூட சொல்லலாம். ஏராளமானவர்கள் உங்களை சந்தித்து உங்களோடு புகைப்படம் எடுத்திருந்தார்கள், பல விடயங்களை பேசியிருந்தார்கள், பல விடயங்களை பகிர்ந்திருந்தார்கள். நீங்களும் கடல் கடந்த நாடு கடந்து நீங்களும் பல உதவிகள், ஒத்தாசைகளையும், சில விடயங்களுக்காக, கல்விக்காகவும், ஏனைய கல்வியோடு தொடர்புடைய விடயங்களுக்காகவும் நீங்கள் செய்து வருகின்றீர்கள். குறிப்பாக இந்த பயணத்திலே வடமாகாணம், இலங்கையினுடைய வடமாகாணத்துக்கு சென்று, யாழ்ப்பாணத்துக்கு சென்று அங்கே பல விடயங்கள் அரங்கேறியதாக நாங்கள் முகநூல் வாயிலாக பார்த்திருந்தோம். குறிப்பாக வடமாகாணத்தினுடைய இம்முறை இலங்கை விஜயத்தின் போது
வடமாகாணத்தில் வந்து நீங்கள் செய்த அந்த விடயங்களை பற்றி எங்களது நேர்களோடும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நல்லது, மகிழ்ச்சி. என்னோட முதல் பயணம், இது மூன்றாம் பயணம் நினைக்கிறேன். முதல் பயணம் துவங்கி வைத்த நம்முடைய சகோதரி யதயாரஸ்விக்கு தான் இந்த அனைத்து நன்றிகளும் சார். அவருடைய மருமகன் கூட இங்கே கலையத்துக்கு வந்திருக்கின்ற ரஹமத், அவருக்கு அது வந்து என்னோட குடும்பமாகவே இன்னைக்கு ஆயிருக்கு. நான் இங்கே வந்து நான் சம்பாதிக்கிறது வந்து அதான் சமாந்தர ஏம்புரா ஏம்புரான்னு கேட்குறேன். சம்பாதரையில் எனக்கு நான் உறவுகள் விரிந்து கொண்டே இருக்கு. இம்முறையும் ஏராளமான யதயாரஸ்வின்னு ஆரம்பித்தேன். மூணு பொண்ணுங்க என் பொண்ணுங்க மாதிரி அந்த அளவுக்கு அன்பாக இருந்தாங்க. இன்னைக்கும் அங்கே போனோன்னா என்ன அவங்க பார்த்துக்கிற விதம், குழந்தைங்க இங்கேயும் அங்கேயும். இப்பொழுது நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு பயங்கர, நீங்க வந்தாலே நான் இங்கிருந்து திரும்ப போறதுக்கு மனசு வர மாட்டேன். நான் எனக்கு பிறந்த பொண்ணுங்களாம் இது மூணு பொண்ணு எனக்கே பிறந்த மாதிரி தான் இருந்துட்டுருக்கு. இது தாண்டி இன்னைக்கு அதுக்கப்புறம் சரி சகோதரிக்கு எப்போதும் ரெண்டு தம்பிங்க இங்கே இருக்கிறாங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இப்போ ஜலீஸ் சந்தக்கவி அந்த குடும்பம்லாம் என்ன ஒரு அவங்க வீட்டு மகனாக பார்த்து தான் எல்லாம் ஒரு உறவாக சகோதரனாக தான் வைத்து பார்த்துக்கிறாங்க. எல்லாரோட இந்த நன்றிக்கெல்லாம் நான் திரும்ப என்ன செய்ய போகிறேன்ற கேள்விக்கான பதில் தான் என்னோட எழுத்தும் என்னோட இந்த பயணங்களும் எல்லாமே. குறிப்பாக உதவி இதோ செய்கிறதெல்லாம் நம்ம பேசுகிறோம், அதெல்லாம் ஒரு மானோட கடன் தானே. என்னென்ன இல்லாத ஒன்றும் ரொம்ப நான் அதுக்காக உழைச்சி நான் எடுத்து கொடுக்கலையே. என்னால் எது முடியுதோ அதை வந்து பயனரை இந்த சமூகம் சார்ந்து பயன்படுற மாதிரி செய்து கொள்கிறோம். அது மாதிரி இருக்கையில் இந்த பயணம் யாழ்ப்பாணத்தில் வந்து அந்த திருக்குறள் மாநாடு ஐயா உடையார் கோயில் குணா அவர்களோட முன்னெடுப்பால் தமிழ்த்தாய் அறக்கட்டளையும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகமும் ஒரு தியான அமைப்பு ஒன்றும் சேர்ந்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து ரொம்ப மிக சிறப்பான ஒரு திருக்குறள் மாநாட்டை, இரண்டாம் மாநாடு, முதல் மாநாடு நானும் சென்றிருந்தேன். முதல் மாநாடு நாங்கள் மலேசியாவில் நடத்தினோம். நம்ம அதை பற்றி ஏற்கனவே போன ஒரு நேர்காணலில் பேசியிருக்கோம். இந்த முறை அதோட இரண்டாம் மாநாடு தான் இங்கே நடந்தது. மிக பிரசித்தியாக அந்த யாழ்ப்பாண மகாநாட்டில் காலையில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் எனக்கு வாழ்க்கையில் மறக்காது. இதுவரை நான் அப்படி தமிழ்த்தாய் வாழ்த்து அவ்வளோ அழகாக அந்த உரிய ராகத்தோடு நான் பாடி கேட்டது கிடையாது. என்ன நடனம் அங்கே ஆடின பிள்ளைங்களாம். உண்மையிலே இந்த போராட்டம் இருக்கிறது தான் புரட்சி இருக்கும் அப்படின்வாங்க. வழிகளாலையும் தன்னோட வாழ்க்கையை எப்படின்னா ஒரு மேலே கொண்டு வரணும்னு உந்தி உந்தி வர இந்த தமிழர்களுக்கு இன்னும் அந்த பாரம்பரியமும் கலாச்சாரமும் அந்த திறனும் கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கின்றதுக்கு சான்றுதான் அந்த பிள்ளைகளோட ஒரு கலையை நான் பார்த்தேன். நிறைய விடயம் செய்தோம். நிறைய அவர்கள் மாநாடு சார்ந்து பெரிய பல விடயம் செய்தார்கள். இரண்டு திருவள்ளுவர் சிலையை கொண்டு வந்து குணா ஒரு மன்னன் மாதிரி தான் நான் பார்த்தேன். இவ்வளோ பெரிய பதாகை, அவ்வளோ பெரிய பதாகை அங்கிருந்து இங்கே கடல் கடந்து கொண்டு வந்து வச்சு அதெல்லாம் கிட்டத்தட்ட 1500 கிலோ திருவள்ளுவர் சிலைகளை கொண்டு வந்து ஒரு சிலையை காரைத்தீவில் நிறுவுறாங்க. அது அநேகம் அந்த நிகழ்வு நடைபெற உள்ளது. நம்ம வீட்டு சகாதேவராஜா ஐயா இருக்கார்ல, வீரகேசர் அவர்களை சார்ந்து நடந்துட்டுருக்கு. அதோட சேர்மன்லாம் அங்கே வந்திருந்தாங்க. இன்னொரு சிலையை அங்கேயே அந் நல்ல ஒரு ஊர் பெயர் அருகாமையில் ஒரு ஊரில் ரொம்ப அழகாக, யார் அந்த முக்கியமான சாலையில் நடந்தாலும் நம்ம பழைய இதெல்லாம் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஊரில் தெருவு தெருவில் பிள்ளையார் கோயில் இருக்கும். அப்படி போகும்போது நீங்கள் அப்படி தொட்டுட்டு தான் போகணும், அது மாதிரி இருக்கும். அது மாதிரி திருவள்ளுவர் சிலை வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி வந்து வாழ்க்கைக்கு பெரிய ஒரு அறத்தின் பொக்கிஷமாக, வாழ்க்கையோட பெரிய பாடமாக, ரொம்ப சின்ன 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 அடிகளாக கொடுத்த திருவள்ளுவரை விட ஒரு பெரிய இலக்கியவாதி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இலக்கிய பொக்கிஷத்தை, இந்த உலகமே பொக்கிஷமாக நினைக்கிற திருக்குறளை பரப்பும் விதமாக திருவள்ளுவரை எல்லாரும் போற்றுவது பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மாநாட்டில் கலந்து நம்முடைய பாடல், அப்பா ஏற்கனவே அம்மா உணர்வு பாடல் ஒன்று வெளியிட்ருக்கோம், மலேசியாவில் வெளியிட்டோம். நம்ம ஐயா முதல்வர் பினாங்கோட துணை முதல்வர் கையால் வெளியிட்டோம். அதுபோல் இங்கு அப்பா பாடல், நம்ம கந்தப்ப ஜெயந்தன் இலங்கை இசை இளவரசன் சொல்லிட்டே ஒரு பட்டம் கொடுத்துருக்கோம். அந்த பட்டத்தோட மிக அருமையாக பாடியிருக்கார் அந்த பாடலை. அந்த பாடல் கூட நம்ம இங்கே ஒளிபரப்புனா கூட நேயர்கள் கேட்பாங்க. நான் இன்னும் அதை அன்னைக்கு வெளியிட்டமே தவிர அதை ஒரு காணொலி மாதிரி செய்து ஒலி ஒலியோட சேர்த்து வெளியிடலான்னு வைத்திருக்கிறதால நேயர்களுக்காக நம்ம அதை இங்கே வெளியிடலாம். அதை வெளியிடும் போது கந்தப்ப ஜெயந்தனுக்கு இசை வேந்தேன்னு ஒரு விருதையும் இந்த நிகழ்ச்சியில் கொடுத்து
மகிழ் பதிப்பகன் சார்பாக பெருமைப்படுத்தியிருந்தோம். ஏன்னா அந்த இசையவேந்தன்ற பட்டத்துக்கு கொஞ்சம் கூட குறை இல்லாதவன் கந்தப ஜெயந்தன் என்னோட தம்பியில் முக்கியமான தம்பியில் ஒருத்தன். என் மேலே அவ்வளோ உயிர் பாசம் உள்ளவன். அவனோட அவன் சொல்கிறதெல்லாம் எங்களுக்குள்ளே இருக்க ஒரு உறவு உரிமையில் நீ பார்க்கும் பார்வையில் இருக்குன்னு நம்ம வெளியிட்ருக்கோம். அது வந்து தம்பி என்னோட கவிதை எடுத்து பாட்டாக போட்டது. அந்த அவனோட குரலில் அவ்வளோ ரம்யமாக, அது ஒரு சோக பாடல். ஒரு அப்பா இல்லாத ஒரு மகன் எப்படி பாடுவான், அது மாதிரியான பாடல். அதை நாங்கள் வேறு மாதிரி போடணும், அம்மா பாட்டு மாதிரி இது ஒரு அப்பா பாட்டாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதில் தான் அறம் கொண்டு வரணும், அறிவு கொண்டு வரணும். ஒரு அப்பா, ஒரு நல்ல ஒரு அப்பா பிள்ளைக்கு எப்படி இருப்பார், அது மாதிரியான உணர்வுகளை உள்ளே கொண்டு வரணும். கொண்டு வந்த பாடல், அந்த பாடலை வெளியிட்டோம். அதோட பெரிய மகிழ்ச்சி என்னென்ன, யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் புத்தகம் வெளியிட சாதாரண விஷயமே இல்லை. ஐயா ஜெயராம் சர்மா அன்னைக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருந்தாங்க, கூட லண்டன்லேருந்து சிவாப்பிள்ளை ஐயா. சிவாப்பிள்ளை ஐயா எல்லாம் அவரோட அன்பெல்லாம் அப்படியே நம்மள ஒரு புள்ள மாதிரி தான் அணைப்பார். அந்த ஐயா ஐயான்னு வரு, எனக்கு அவரை நான் ஐயா ஐயான்னு போதெல்லாம் எனக்கு அப்பா அப்பான்ற மாதிரி இருக்கும். ஜெயராம் சர்மா அது அம்மாவும் சரி அவங்களும், அது மாதிரி ஜெயராம் சர்மா அவங்களோட மனைவி பார்த்தீங்கன்னா கூட மகனேன்னு தான் கூட அவர் அப்படி தான் வந்து அணைப்பார். அவங்கெல்லாம் இருக்கும்போது முன்னிலையில் பல பேராயர், நம்ம பேராயர் சொல்லி சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு மூத்த பேராசிரியர், பலர் முன்னிலையில் இந்த பாட்டும் அது இல்லாமல் அங்கே ஒரு புத்தகம் வெளியிட பெரிய விஷயமா இருந்தது. அப்போ ஜெயராம் சர்மா ஐயாவோட ஒரு புத்தகம் வெளியிட்டு என்னென்ன சொல்கிறாரு, பக்கத்தில் நாங்கள் உட்காந்துருக்கும் போது இந்த யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் புத்தகம் வெளியிடுறது பெரிய விஷயம் அப்படின்றாரு. அப்போ எனக்கு கொஞ்சம் பக்குன்னு என்னென்னா, என் புத்தகத்தில் அங்கே வெளியிடாமல் எனக்கு கிடைச்ச வாய்ப்பை முகில் பதிப்பகம் சார்பாக ஒரு பாண்டுக்குடி நாகன்ற ஒருவரோட புத்தகம் வானம் தொடும் தூரம் புத்தகத்தை அங்கே வெளியிடுறதுக்கு நான் முடிவு பண்ணியிருந்தேன். எனக்கு நல்லா தெரியும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம். ஆனா எனக்கு வந்து இனி பெருமை சேரம் என்ன இருக்கு, உலகம் முழுக்க தமிழர்கள், தமிழ் பேசும் மக்கள் எனக்கான அன்புக்குரியவர்களா இருக்கிறாங்க. என்ன அடையாளம் படுத்துறத விட, நாலு பெண்களை வித்து அந்த பெண்கள் அழகா நல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்த ஒரு நல்ல அப்பனா இந்த சமுதாயத்தை இளைஞன் சொல்லிட மாட்டோமா எழுதுற ஒரு படைப்பாளி, அவரை மேல கொண்டு வரணும்ன்றதுக்காக அந்த வானம் தொடும் தூரம்னு கவிஞர் பாண்டுக்குடி நாங்கள் புத்தகத்தை அதில் வெளியிட்டோம். அப்பயும் அங்க இருக்க நண்பர்கள், ஐயா என் கூட நண்பர் தோழர் பருதி இருந்தார், இவங்கெல்லாம் இருந்தாங்க, அது என்ன ஒரு புத்தகம் வெளியிடுறது, ரெண்டு வெளியிடுவோமே சொல்லிட்டு ஞானபடாணி எனக்கே அங்கே இருந்த விருந்தினர்கள்லாம் கொடுத்து பகிர்ந்து கொண்டார்கள். இருந்தாலும் அது தர்மப்படி இங்கே வெளியிடுற புத்தகம் ஆகிட்டு நம்ம கவியரங்க விழாவில்னு சொல்லிட்டு நாங்கள் இதை கொண்டு வந்தோம். இந்த நேற்றைய கவியரங்கம் பற்றி பேசும்போது பேசுவோம், அதில் கூட அதை வெளியிட்டிருந்தோம். நிச்சயமா அதுபோல் இந்த முகில் பதிப்பகம் பற்றி பேசலாம். அதுக்கடையில் அந்த பாடல் இருக்கிறது, அப்பா பாடல் இருக்கிறது, அதனை எமது தொழில்நுட்ப கலைஞர் இயக்குவதற்கு முதல் நாங்கள் முகில் பதிப்பகம் பற்றியும் பேசலாம் நினைக்கின்றோம். முகில் பதிப்பகம் ஊடாக என்னென்ன விடயங்களை நீங்கள் செய்து வருகின்றீர்கள்? முகில் பதிப்பகம்ன்றது ஒரு சின்ன குழந்தை வானத்தோட ஆசைப்படுற மாதிரி, அது ஒரு பெரிய கனவு மாதிரி தான். அதுக்காக நான் அதை, அது மட்டுமே கனவு அப்படின்றது இல்லை, எது எடுத்தாலும் நம்ம எடுக்கிற செயல் நல்லபடியாக வரணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா. அது மாதிரி ஏதோ ஒரு காரணமாக என்னோட படைப்புகளை கொண்டு வரணும். அப்போ என்னோட படைப்புகளை வந்து எனக்கு ஒரு அழகியல் உணர்வு இருக்குது, என்னோட படைப்புகளோட அட்டப்படம் அப்படி இருக்கணும், இவ்வளோ தரமாக இருக்கணும் அப்படின்னு. அப்போ அது மாதிரி நான் வேற ஒரு பதிப்பகத்தை போய் நான் கட்டாயப்படுத்த முடியாது இல்லை. நிச்சயமாக அதை நானே சொந்தமாக செய்தான். எப்போ தான் வந்து ஒரு தனி வழியில் திறமா கற்பனைக்கு எனக்கான, அப்போ அப்படி ஒரு ஆரம்பிச்சு பிரிவுக்கு பின்ல தோழர் இசாக் சொல்லி தான் ஆரம்பிச்சது முகில் பதிப்பகன். அவர் சொல்லுவார், தோழர் உங்களோட படைப்புகள்லாம் வீணா வெளியே போயிடக்கூடாது, உங்க பிள்ளைங்களுக்கு பொக்கிஷமா இருக்கணும், அதனால வெளியிடாதீங்கன்னு. அப்படி ஆரம்பிச்சதான் முகில் பதிப்பகம். ஆனா அந்த ஆசை வந்து இன்னும் பேராசை பெருசா மாறிச்சு, எனக்கு கிடைக்கிறது இந்த உலகத்துக்கு கிடைக்கணும், என்னோட போயிடக்கூடாது. அதனால என்னோட படைப்போட நிக்காம யாரெல்லாம் புதுசா எழுதுறா, அந்த பாண்டுக்குடி நாகன் மாதிரி, பாண்டுக்குடி நாகன்லாம் தினமும் அவரோட சிந்தனைகள் ஏதோ எழுதி கொண்டு வருவாரு, அதை நான் சேமித்து சேமித்து மாத்தி அவருக்கு சொல்லி இன்னைக்கு பெரிய புரட்சி கவிஞரா இன்னைக்கு பல மேடைகளை கவிதை படிச்சிருக்காரு. பாட்டு அவர் பாட்டு எழுதியிருக்கிறாரு, இசை இயக்குனர் ஐயா சௌந்தரன் இசையில பாட்டு எழுதியிருக்காரு, இதை நம்ம நினைக்க முடியுதா? அப்போ ஒரு பெரிய படைப்பாளியே நம்ம உருவாக்குறதுக்கான களமா இது மாதிரி இடங்கள் இருக்கு. இப்ப முகில் பதிப்பை நான் ஒண்ணு வைத்திருக்கிறதுனால என்னோட நம்பி வராங்க, என்னால ஒருத்தரை கூட முடியும். அப்படி புதிய படைப்பாளிகளை ஊக்குவிக்கும் விதமாக ஒரு நேர்த்தியான படைப்புகளை இந்த தமிழ் சமுதாயத்துக்கு, தமிழ் பேசும் மக்களுக்கு தர வேண்டும், இந்த தமிழ் குறும் நல்லூருக்கு வழங்க வேண்டும்ன்ற ஒரு ஆசைதான் அந்த பெரிய கனவு முகில்
முகில் பதிப்பகம், முகில் படைப்பகம், படைப்பகம் வழியாக முகில் கிரியேஷன்ஸ் போய் பார்க்கலாம் யூடியூப்பில், முகில் கிரியேஷன்ஸ்ன்ட்டு. அதில் எல்லா நம்மளோட பாடல்கள், நம்மளோட கவியரங்கம், நம்மளோட காணொலி எல்லாமே அதில் இருக்குது. அதையும் தமிழில் முதல் முதல் நம்ம தான் முகில் படைப்பகம் அப்படின்னு போட்டது. அதனால் முகில்றது ஒரு கனவு, ஒருவேளை முகில் அதை தூக்கி நடத்தலாம் எதிர்காலம் பதில் சொல்லும். இன்னும் ஒரு விடயத்தை கேட்க வேண்டும், நீங்கள் பேசியதிலிருந்து ஒரு விடயத்தை கேட்க வேண்டும். இந்த முகில் பதிப்பகம் ஊடாக ஏனவர்களுடைய படைப்புகளையும் நீங்கள் வெளியிடுவதாக சொல்லியிருந்தீர்கள். எவ்வாறு உங்களை அணுகி அந்த படைப்புகளை படைப்புகளை வெளியிடலாம் என்பதை பற்றியும் சொல்லலாம். என்னென்ன இப்போ எனக்கு பதிப்பகம் சார்ந்த பணி மட்டுமே இல்லை இல்லையா, பல விடயங்கள், எல்லாமான விடயங்கள் இருக்கிறது, சமூக பணி, தொழில் செய்யறது, எழுதுறது, பிறர் பார்க்கறது. ஆனால் அதனால் என்னென்னா, இன்னொன்று நான் தூரத்தில் இருக்கேன். நான் ஒரு நிச்சயமாக இதை சொல்லுவாங்களே, இரும்படிக்கிற இடத்துல ஈ கிணவு இல்லைன்னு, அது மாதிரி நான் இங்கேயும் இரும்படிக்கிற இடத்துல எண்ணெய் கிணறு பக்கத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ எனக்கு படைப்பாளிக்கு என்ன பண்ணேன்னா, அவங்களுடைய படைப்புகள் ஒரு 120 பக்கம் குறைந்த அளவு, ஏன்னா அதிக விருதுக்கான பரிசுக்கான ஒரு தேவை வந்து 120 பக்கத்துக்கு மேலேயா இருக்கு. நான் அதனால குறைந்தது 120 பக்கம் உள்ள படைப்புகள் ஒரு PDF வடிவத்தில் எனக்கு மின்னஞ்சல் பண்ணலாம், முகில் பப்ளிகேஷன்ஸ் @gmail.com பண்ணலாம், இல்லை வித்யாசாகர் 1976 @gmail.com பண்ணலாம். எல்லா என்னோட புத்தகத்தை எடுத்து பார்த்தாலும் உள்ள என்னோட முகவரிகள் இருக்கும். வித்யாசாகர் தமிழில் தட்டச்சு செய்து கூகுளில் போட்டாலே என்னோட மொத்த வரலாறும், என்னோட விக்கிபீடியா, என்னோட எல்லாமே, என்னை தொடர்பு கொள்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதில் எனக்கு இந்த 120 பக்கத்துக்கு குறையாமல் PDF-ல அனுப்பி வச்சாங்கன்னா, நாங்கள் அதை வந்து ஒரு முறை எங்களோட குழு வழியாக பார்ப்போம். ஏன்னா அந்த சமுதாயம் சார்ந்த நல்ல கருத்துக்கள் உடையதான்றதை பார்ப்போம். சில புத்தகங்கள் நிராகரிக்கப்பட்டும் இருக்குது, சில தம்பிங்க ஆர்வத்தில் எதை எழுதி கொண்டு வர நான் சொல்லுவேன், கொஞ்சம் செய்திக்கிட்டு வாங்கப்பா. ஏன்னா அது வந்து நமக்கான ஒரு அறம்னு இருக்குல்ல, எல்லாத்துலேயுமே அந்த அறம் இருக்குது, அறம் தாண்டி அந்த ஒழுங்கு தாண்டி நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. அப்போ அதை நான் பார்த்துட்டு அதை பரிசீலிக்கப்பட்டால், அதன் பிறகு அதை நாங்கள் திருத்தம் பார்க்கறதுக்கு அனுப்புறது, அதை DTP செய்த பிறகு அதை படைப்பாளிக்கு திரும்ப அனுப்புவோம். அதன் பிறகு அதுக்கு ஒரு எண்ணுரை எழுதணும், ஒரு நன்றியுரை எழுதணும், அவர்களுடைய காணிக்கு யாருக்கு அவங்க அதை சமர்ப்பணம் செய்கிறாங்க, பின் அட்டைப்படலாம் தயார் செய்து எல்லாமே படைப்பாளிகளோட அனுமதியோட. நாங்கள் எந்த ஒரு கட்டாயத்தையும் படைப்பாளிக்கு தரது கிடையாது, இந்த தலைப்பு இதை செய் அதை செய், கொஞ்சம் அறம் சார்ந்து இருக்கணும், சமூகத்துக்கு பயன்படுறதா இருக்கணும், யாருடைய களவாண்டதா அது மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது, சொந்த நேர்த்தியான தலைப்புகளாக இருக்கணும். கொஞ்சம் செதுக்கிறதுக்கான உத்திகளை தான் சொல்லுவோமே தவிர, அதை என்னை அணுகிறவங்களும் என்னை பற்றி தெரியல, என்னை யாரும் மறுக்க மாட்டாங்க, யாருக்கும் நம்ம குறையா சொல்ல போகிறதில்ல. அப்படி ஒரு அருமையான படைப்புகளை அதை கொண்டு வரலாம். அதன் பிறகு அது சென்னையிலேயோ இல்லை சிவகாசிலேயோ எனக்கு உகந்த இடத்துல அச்சிடப்படும், அவர்கள் எங்கே சொல்கிறாங்களோ அங்கே நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அதுக்கப்புறம் எல்லாமே அவர் முன்னாடியே சொல்லிவிடுவோம், அதுக்கான தொகை எவ்வளோ ஆகுது. நான் இதை இன்னை வரையும் நான் லாபமாக செய்ததே இல்லை. நான் பொதுவாகவே இது மாதிரி பதிப்பகம் வைத்திருக்கவங்க வந்து கூட ஒரு 5,000-2,000 வெளியே கொடுத்து வாங்கின கூட விற்பாங்க. இதுவரை நான் வாங்கின என்னோட புத்தகத்தையே நான் இலவசமாக கொடுத்துட்டுருக்கேன், எங்கேருந்து நான் எடுத்தவங்க. அதனால் அது மாதிரி எதுவும் செய்கிறதில்ல, முடிஞ்சாலும் நல்ல படைப்புல கொண்டு வரன்ற முயற்சி மட்டும்தான் இது. நிச்சயமாக சமூகத்துக்கு எது பயன்படுகிறதோ அந்த படைப்புகளை வெளியிடுவதில் முகில் பதிப்பகம் இன்றும் முன்னிலை வகிக்கும் என்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றீர்கள். நாங்கள் இப்பொழுது அந்த அப்பா பாட்டை பார்த்து விட்டு வரலாம்னு நினைக்கின்றோம். அண்மையிலே வெளியிட இருக்கின்ற நினைக்கின்றேன் அந்த தொலைக்காட்சியிலே பார்க்கலாம். பாடலை கேட்டு ரசித்திருந்தோம். உங்களுடைய அந்த அருமையான வரிகளில் அனைத்து அப்பாக்களுக்கும் சமர்ப்பணமாகவும் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. மேலே அழகான வரிகள், அற்புதமான இசை அமைப்பிலே இந்த பாடல் உருவாகி இருக்கிறது. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது கேட்கறதுக்கு. அதுபோல வாழ்த்துக்களும் வந்திருக்கிற இந்த பாடலுக்கு. இது வந்து நாங்கள் ஒரு காதலன் காதலி பாடல் தான், இது மாதிரி பிரியமாக இருக்குது. ஏராளமான பாடல். ஒரு அப்பா அம்மாவோட அன்பு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா மேல பிள்ளை காட்டுற அன்பு. இப்போ என் கிட்ட என்னோட மகளும் மகனும் குழந்தைங்களும் வந்து அப்பா அப்பா அப்பான்னு போது தான் அந்த ஒரு காக்காவுக்கு நாலு குஞ்சு பின்னாடி இப்படி இறக்கி தேடி குறிங்க, இப்படி கிச்சு கிச்சு கிச்சின்னு கத்த, அது மாதிரி அதுங்க வரும்போது அந்த அப்பான்ற ஒரு தாய்மையோட உள்ள ஊறுது. என்னோட அண்ணன் மகளும் மூணு மகளுங்க குழந்தைங்களாம் வந்து எங் எதனால் அதை சொல்லுவோம், அப்பா அப்பா அப்பா, அந்த ஒரு அப்பா வராது அங்கே, அப்பா 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 அப்படின்னும்போது நான் இன்னைக்கெல்லாம் முன்னெல்லாம் நம்ம பார்ப்போம் குழந்தைங்களை அம்மா தான் தூக்கிட்டு தெரியும், இப்பெல்லாம் பார்த்தா அதிகமாக அப்பா தான் தூக்கிட்டு தெரியுறாங்க.
நான் ஏன்னா என்றைக்குமே வந்து மகன்கள் நிறைய பேசுறதுனால அம்மா பற்றி பேசுகிறோம், ஆனால் அப்பா பற்றி பேசுறீங்க மகள்களுக்கு பேசுறதுக்கு இடம் தராமல் இருக்கும். எல்லா மகள்களும் அப்பான்ற ஒரு புனிதத்தை இன்னும் யாரும் மதிக்காதவங்களா இல்லை நான் பார்த்துட்டு நம்ம மனைவியிலிருந்து எல்லாரையும் பார்க்குறோம். எனக்கு வந்து நான் என்னைக்கெல்லாம் என் மகன் முக்கியம் நினைப்பேன் அப்போல்லாம் என் மனைவிக்கு நான் அவங்க அப்பா முக்கியன்றதே நான் உணர்வேன். அதை நம்ம உணரணும். அதனால தான் இந்த பாட்டை வந்து இந்த அளவுக்கு ஒரு இது மாதிரி ஒரு உணர்வோடு கொண்டு வரணும். ஒரு நல்ல அப்பா என்ன வரிகளை சொல்லுவார் குழந்தைங்களுக்கு அப்படின்னும் போது நாம் ஒரு அப்பாவாக இருந்தால் எப்படி நம்ம பிள்ளைங்களை இருப்போம் அப்படின்றதான் கொண்டு வர நினச்சோம். இதுக்கு ரொம்ப அழகாக புல்லாங்குழல் இசைத்து தந்த முரளி அவருக்கு இந்த நேரத்தில் முரளிதரன் இசையமைப்பாளர் நன்றி தெரிவிச்சு தமிழ்நாட்டிலேருந்து. இதுக்கு தங்கை நம்ம கந்தபஜன் தங்கை தான் அவங்க தான் மீன் கொடுத்துருக்காங்க. அதில் இடையில் வர ரொம்ப அருமையான பாடகு. இதை நான் முதல்ல அவனுக்கு இசை வந்து பட்டம் தரணுன்னு போய் மேடையில் ஒரு மாதிரியே தான் பார்த்துருப்பாங்க. யாரோ ஒருத்தனை கூட நான் இதை தரேன் முகில் பதிப்பாங்க. என்றைக்கும் அதை செய்கிறது இல்லை, இனிமேல் செய்யாது. என்னை சார்ந்த விடைகள் எதுவுமே பொய்மை அற்றதாக தான் இருக்கும், வாய்மையோடு இருக்கணுன்றதான் என்னோடய பெரிய முயற்சி. நான் இதுவரையும் யாருக்கும் நாங்கள் சும்மா விருது தரேன்னு கொடுத்தது கிடையாது, பெரிய அடையாளமாக தான் கொடுத்தோம். அன்னைக்கு கந்தப்ப ஜெயந்தனை கொடுத்தோம். இவ்வளோ பெரிய திருக்குறள் சிலைகளை உலகளாக நிறுவுற உடையார் கோயில் குணா அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பட்டம் கொடுத்தோம். அறவழி சீலர், அறவழி சீலர் அப்படின்னு சொல்லிட்டு அறவழி செல்வர மாதிரியே கொடுத்தோம். அந்த மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்கணும் அவர்களோட செய்கிற பணி. அதில் குறிப்பிட்டு இந்த பணிக்காக அந்த விருது கொடுக்கப்படுகிறது. இங்கே இதே சமாந்தரை மண்ணில் நம்மளுடைய மத்திய தேசிய பள்ளியோட அதிபர் ஐயா இஸ்மாயில் அவர்கள் அவர்களுக்கு வந்து கல்வி நெறி சீலர் அப்படின்னு கொடுத்தோம். அது தகுதியுடையதான்றது இங்க இருக்க இந்த மக்களுக்கு தெரியும். அவர் இந்த 3 ஆண்டு காலத்துல எத்தனை மாற்றங்களை உருவாக்கியிருக்காரு. எனக்கு அது மாதிரி ஒரு ஆசை. நம்மளோட தேசபந்து ஐயா எஸ் எம் நம்ம அனிஃபா என்னுடைய தோழர், தோழர் மட்டும் இல்ல எவ்வளவு நேசம் இருக்கு உங்களுக்கு எல்லாம். நேத்து சமாந்தரை வலயக்கல்வி பள்ளிப்பாளர் வந்து பேசுறாரு சவுதல் நஜீம் அவர்கள், இவ்வளவு அருமையா இவ்வளவு பற்றுதலோட படைப்பாளிகளை பத்தி. இது மாதிரியான ஒரு தலைவர்கள், இது மாதிரியான அதிபர்கள் நம்ம கூட இருக்கிறதெல்லாம் நாளைக்கு நம்மளை வளர்க்கும், நம்ம பிள்ளைகளை மாற்றும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை தருது. அது மட்டும் இல்ல, மடை உடைந்தார் போல கவிதை வர்றது யாரு? நம்ம சொந்த கவிதை நாங்களாம் கிடையாது. எனக்கு யோசிச்சா அழகிய தமிழ் வரும். அந்த தமிழை இலக்கணம் இல்லாமல் ஒரு இலக்கியமாக்கி என்னால் தர முடியும். இலக்கணத்துக்கு உட்பட்டதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், உணர்வுகளை வெளிப்படுற மாதிரி அழகாக நம்மளால் செதுக்கி தர முடியும். ஆனால் அதை சந்தமாக சொல்கிற ஒரு ரொம்ப பெரிய ஒரு படைப்பாளி இந்த சமாதரை மன்னருக்கு சொந்த கவி. அவருக்கு சொந்த கவின்னு பட்டம் கொடுத்துருந்தோம். என்னுடைய தோழர் இளம்பருதின்னு பருதி பதிப்பாசிலிருந்து மாநாட்டுக்கு வந்திருந்தாரு, இங்கே வந்திருந்தாரு. அவரு என்னை பத்தி பேசினாலும் யாரை பத்தி பேச அந்த கவிதை நுணுக்கம் எப்படி இருந்தது, நிச்சயமாக அருமையாக இருந்தது. அழகான வரிகள் அவர் பேசும்போதே எனக்கெல்லாம் அது மாதிரிலாம் பேச வராது. என்னோட பேச்சு வந்து உயிரில இருந்து வரணும், உள்ளத்துல வரணும்னு மட்டும் தான் நான் எதிர்பார்ப்பேன் தவிர பேச்சுக்கு அழகெல்லாம் சேர்க்க முடியல. அவர் அவ்வளோ அழகாக கவிதையாகவே பேசுவார். அவருக்கு கவிச்சம்மல்னு கொடுத்தோம். இவ்வளோ இதுக்கெல்லாம் இப்போ நான் இங்கே வந்து இன்னைக்கு பேசுகிறேன்னா என்னை முதல் முதல் இந்த இலங்கை மண்ணுக்கு எடுத்த சகோதரி இதயரிசி நன்றிக்குரியர் என்பது போல என்னுடைய பேரன்பிற்குரிய தம்பி சேம ஜெலிஸ் தமிழக ஊடக வலைப்பின் படிப்பில் அவரும் நன்றிக்குரியவர். ஏன்னா இன்னைக்கு நாங்கள் போன பள்ளிக்கூடங்கள் அதை பற்றியெல்லாம் நேரம் இருந்தால் பேசலாம், நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறது. அவருக்கும் ஒரு நேற்று பெரிய ஒரு விருதை கொடுத்தோம், நான் வெற்றிவேந்தன் அப்படின்னு. எனக்கு அவரை பார்க்கும்போதெல்லாம் இந்த பாபநாசம் படத்தில் வர கமலை போல தான் தோணும். அவன் எப்படி அவனோட அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா தெரியும், செய்யணும்னு நினைக்கிற செய்து முடிச்சிருவான், நல்ல ஒரு அப்பனாக இருப்பான், நல்ல ஒரு குடும்பம், நல்ல மனிதனாக இருப்பான். அது மாதிரியான ஒரு மனிதராக தான் நான் அவரை பார்க்குறேன். அப்போது இது மாதிரி தான் இந்த முகில் விருதுகள் தரப்படுது. கரெக்டாக சரியா பார்த்து உரியவர்களுக்கு மரியாதை. ஒரு மனிதனை வாழும் போதே அவனை அடையாளப்படுத்தணும், இருந்த பிறகு அவருக்கு நினைவு நாள் வச்சு என்ன வரப்போகுது. அதனால அந்த ஒரு கடனாக செய்கிறோம். அதில் இசை வந்தேன் இந்த படத்தை தம்பிக்கு தந்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நிச்சயமாக. அதுபோல் இன்னொரு விடயத்தை இந்த இடத்துல நான் பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக நீங்கள் அப்பாக்களை பற்றி சொல்லும் பொழுது தாய் தந்தை என்னும் உறவு என்பது எமது தமிழ் பேசும் மக்களிடையே அது இறக்கும் வரைக்கும் இருக்கும். ஆனால் மேலத்திய நாடுகளில் இவர் ஒரு 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 பிள்ளை ஒரு முதிய வயதை அடைந்த பிற்பாடு அந்த தாயும் தகப்பனும் அவரை கவனிப்பதில்லை. இது ஒரு குறையாக இருந்தால் அங்கேயே அது அப்படி இருந்தாலும் எங்களது தமிழ் பேசும் மக்கள் இறுதி வரைக்கும்
வரைக்கும் தனது பிள்ளைகளை சுமந்து கல்வியிலும் சரி, அதனுடைய கல்யாணம் காட்சிகளிலும் சரி, அதுக்கு மேற்படிப்புகளிலும் சரி, வாரண விடயங்களை தொடர்ச்சியாக அந்த பிள்ளைகளோடு பயணிப்பவர்கள் எங்களுடைய தமிழ் பேசும் இனத்தில் இருக்கின்ற உறவுகள் தான் அவ்வாறு இருக்கின்றார்கள். உண்மையிலே அந்த விடயத்தை நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கின்றேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாங்கள் மீண்டும் சந்திக்கலாம் சாகரம் நிகழ்ச்சியில். சாகரம் கல்வி கலை கலாசாரம் பொருளாதாரம் அரசியல் மற்றும் சமகால நிகழ்வுகளையும் அலசி ஆராயும் நிகழ்ச்சி சாகரம். சாகரம் மின்சார கட்டணத்தால் அவதிப்படுபவரா நீங்கள்? கவலையை விடுங்கள். மிக குறைந்த கட்டணத்தில் சோலார் பவர் சிஸ்டம் ஒன்றை கொள்வனவு செய்திடுங்கள். 25 வருட உத்தரவாதம், அதிநவீன தொழில்நுட்பம், திருப்திகரமான சேவைகள், 3 அல்லது 5 வருடங்களில் உங்கள் முதலீட்டினை திருப்பி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. இலங்கை மின்வலு மற்றும் மீள் புத்தாக்க சக்தி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டது. கொள்வனவிற்கு நாடுங்கள். நெட்வெஸ்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம், இலக்கு 127 பிரதான வீதி கல்முனை. தொடர்புகளுக்கு 7 7 28 58 121. கிழக்கிலங்கையில் சாய்ந்தமரது மண்ணில் கடந்த 3 ஆண்டுகளாக வெளிநாட்டு பொருட்கள், வெளிநாட்டு உணவு வகைகள், இனிப்பு பண்டங்கள், மின்சாதன பொருட்கள், வீட்டுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் முன்னத களஞ்சியம் ஃபோரென்சிட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற நேரடி இறக்குமதி நிறுவனமான ஃபோரென்சிட்டியில் உங்கள் உள்ளமும் இல்லமும் மகிழ கொள்வனவு செய்து செல்ல, தரமும் உத்தரவாதமும் மிக்க அத்தனை பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக் கொள்ள நீங்களும் நாடுங்கள். ஃபோரென்சிட்டி, கமரூன் பாடசாலை அருகாமையில், இலக்கம் 1 பிரதான வீதி, சாய்ந்தமருது 3. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0777 46 84 54. உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் சிசிடிவி கேமராக்கள், ஹிக்விஷன், தவா போன்ற கேமராக்களை உங்கள் வியாபார நிறுவனங்கள், வீடுகள், அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், வணக்க ஸ்தலங்கள் போன்றவற்றிற்கு மிக நியாயமான கட்டணத்தில் வழங்குவதோடு 24 மணி நேரமும் உங்கள் மொபைல் போனில் கண்காணிக்கும் வாய்ப்பு. அத்துடன் புத்தம் புதிய சிசிடிவி கேமராக்களை வழங்குவதோடு வளர்ந்தடைந்த சிசிடிவி கேமராக்களை துரித கதியில் திருத்தி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பினையும் வழங்குகின்றார்கள். ஹைடெக் சிசிடிவி இன்ஸ்டலேஷன் மெயின்டெனன்ஸ், இலக்கு 318 பிரதான வீதி கல்முனை. தொலைபேசி தொடர்புகளுக்கு உடன் அழையுங்கள். 0777 736 756. உங்கள் பயணத்தை இலகுவாக்க டச் மீ வழங்கும் மொபைல் அப்ளிகேஷன் ஊடாக டாக்ஸி புக்கிங். குறைந்த கட்டணம், பாதுகாப்பான பயணம், விரைவான சுவை, ப்ரோமோ கோட் விலை கழிவுகள், வசதியான வாகன தெரிவு, டுக் டுக், பட்ஜெட், மினி கார், மற்றும் பட்டா மொபைலில் டவுன்லோட் செய்யுங்கள். விரும்பியவாறு பயணியுங்கள். கல்முனையில் மெட்ரோபாலிட்டன் காலேஜ் ஒரு நாகரிகமான கல்விச் சூழலை கல்முனையில் விதைக்கின்றது. நம் தேசத்தின் கல்வியகம் மெட்ரோபாலிட்டன் காலேஜ் சர்வதேச நாடுகளின் தரமிகு பல்கலைக்கழகங்களோடு கைகோர்த்து உன்னதமான சேவையை வழங்குகின்றது. மெட்ரோபாலிட்டன் காலேஜ் பிஏ மற்றும் யுஜிசி அங்கீகாரம் பெற்ற டிப்ளமா கலாநிதி பட்டப்படிப்பு உயர் பட்டப்படிப்புக்கான கற்றை நிலைகளை வழங்குகின்றது. கல்முனை பிரதான வீதியிலும் தலைநகர் நெகிமலையிலும் மெட்ரோபாலிட்டன் காலேஜ்.
மின்சார கட்டணத்தால் அவதிப்படுபவரா நீங்கள்? கவலையை விடுங்கள். மிக குறைந்த கட்டணத்தில் சோலார் பவர் சிஸ்டம் ஒன்றை கொள்வனவு செய்திடுங்கள். 25 வருட உத்தரவாதம், அதிநவீன தொழில்நுட்பம், திருப்திகரமான சேவைகள். 3 அல்லது 5 வருடங்களில் உங்கள் முதலீட்டினை திருப்பி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. இலங்கை மின்வலு மற்றும் மீள் புத்தாக்க சக்தி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டது. கொள்வனவிற்கு நாடுங்கள். நெட்வெஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம், இலக்கு 127 பிரதான வீதி கல்முனை. தொடர்புகளுக்கு 0778 58 121. கிழக்கிலங்கையில் சாய்ந்தமரது மண்ணில் கடந்த 3 ஆண்டுகளாக வெளிநாட்டு பொருட்கள், வெளிநாட்டு உணவு வகைகள், இனிப்பு பண்டங்கள், மின்சாதன பொருட்கள், வீட்டுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் முன்னத களஞ்சியம் ஃபோரென்சிட்டி. அரசு அங்கீகாரம் பெற்ற நேரடி இறக்குமதி நிறுவனமான ஃபோரென்சிட்டியில் உங்கள் உள்ளமும் இல்லமும் மகிழ கொள்வனவு செய்து செல்ல, தரமும் உத்தரவாதமும் மிக்க அத்தனை பொருட்களையும் முறை கூறையின் கீழ் பெற்றுக் கொள்ள நீங்களும் நாடுங்கள். ஃபோரென்சிட்டி, கமரூன் பாடசாலை அருகாமையில், இலக்கம் 1 பிரதான வீதி, சாய்ந்தமருது 3. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0777 46 84 54. பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் சிசிடிவி கேமராக்கள், ஹிக்விஷன், தவா போன்ற கேமராக்களை உங்கள் வியாபார நிறுவனங்கள், வீடுகள், அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், வணக்க ஸ்தலங்கள் போன்றவற்றிற்கு மிக நியாயமான கட்டணத்தில் வழங்குவதோடு 24 மணி நேரமும் உங்கள் மொபைல் போனில் கண்காணிக்கும் வாய்ப்பு. அத்துடன் புத்தம் புதிய சிசிடிவி கேமராக்களை வழங்குவதோடு பழுதடைந்த சிசிடிவி கேமராக்களை துரித கதியில் திருத்தி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பினையும் வழங்குகிறது. ஹைடெக் சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் மெயின்டெனன்ஸ், இலக்கம் 318 பிரதான வீதி கல்முனை. தொலைபேசி தொடர்புகளுக்கு உடன் அழையுங்கள். 0777 35 36 756. உங்கள் ஆர்சபா டிவியில் சாகரம். கல்வி, கலை, கலாசாரம், பொருளாதாரம், அரசியல் மற்றும் சமகால நிகழ்வுகளையும் அலசி ஆராயும் நிகழ்ச்சி சாகரம். சாகரம் சாகரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய சாகரம் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தென்னிந்திய கவிஞர், அதுபோல பாடலாசிரியர், நூலாசிரியர் என்று பல பட்டங்களை தன்னகத்தை கொண்டிருந்தாலும் கூட கலை மாமணி உயர் திரு வித்யாசாகர் ஐயா அவர்கள் எங்களோடு இணைந்து அவளுடைய அந்த நினைவு பகிர்வுகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஏராளமான வாழ்த்துக்களும் வந்திருக்கிறது. நேர்களை தொலைபேசி மூலமாகவும் அழைத்து உங்களது வாழ்த்துக்களையும் அதுபோல் உங்களது கருத்துக்களையும் பதிவிடலாம். 0777 97 74 74 என்கின்ற எங்களது கலையக தொலைபேசி இலக்கம் காத்திருக்கிறது. சரி, இப்பொழுது கமெண்ட் பாக்ஸ் வழியாக ஏராளமான நேர்கள் வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்கின்றார்கள். அத்தனை வாழ்த்துக்களையும் சேர்த்துவிட்டு நாங்கள் மற்றைய தொடர்ச்சியாக நாங்கள் கேள்விகளுக்குள் செல்லலாம். முகமது ரிஸ்லான் ரிஸ்வி இணைந்திருக்கிறார். திறமை மிக்க அறிஞர் என் தம்பி கவிஞர் வித்யாசாகர் அவர்கள் மீண்டும் கல்முனை மண்ணில் மிகவும் சந்தோஷம். நாங்கள் புகழ் திறமை தொடர என் வாழ்த்துக்கள் பாராட்டுகளும் அன்பும். அன்பு அக்கா கலைமகள் ஹிதாயா ரிஸ்வி அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அதுபோல உரும் பாரா என்று சொல்லியிருக்கின்றார் முரளிதரன் சொல்லியிருக்கின்றார். அதுபோல உதுமா லப்பே அப்துல்லா சொல்லியிருக்கிறார், இந்தியாவின் திறமையான கவிஞர் வித்யாசாகர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கம். எனது தாய் நாட்டுக்கு வந்து இப்படியானதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருப்பதை கண்டு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எனது மனமார்ந்த நன்றிகள் அப்படி என்று சொல்லியிருக்கின்றார். அதுபோல ரஃபீக் முகமது சஜ்ஜாத் சொல்லியிருக்கிறார், ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களை தாருஷாஃபாவில் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி சார் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல புகழிஷி சொல்லியிருக்கிறார், வாழ்த்துக்கள் ஐயா அப்படி என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல கலைமகள் ஹிதாய ரிஸ்வி மீண்டும் சொல்லியிருக்கிறார், சிறகு இல்லாத பறவையாய் பறந்து கலையை வளர்க்கும் அன்பு தம்பி, நான் பிறந்த மண்ணுக்கு வருகை தந்தமைக்கு மிகவும் மகிழ்ச்சி. தங்கள் நினைவெல்லாம் நிறையவே வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் உங்கள் அன்பு சகோதரி கலை மகள் ஹிதாயா ரிஸ்வி. அதுபோல முகமது இஸ்ஸதீன் மிரா சாஹிப் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறார். அதுபோல அகமது சிறப்பு வாழ்த்துக்கள் சார் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல முரளிதரன், எழுத்தைப் போலவே நியத்திலும் வாழும் மனிதநேயமிக்க கவிஞரை நேர்காணல் செய்வது
மகிழ்வாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எனக்கும் அது சந்தோஷமாக இருக்கிறது. அதுபோல உதுமாலபி அப்துல்லா மீண்டும் சொல்லியிருக்கிறார், எமது அயல் நாடு இந்தியாவில் இருந்து வந்து ஒரு சிறந்த ஆளுமை கவிஞர் வித்யாசாகர் அவர்களுக்கு எனது தாய் நாட்டு இலங்கை வாழ் மக்கள் சார்பில் எனது உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். நான் தற்பொழுது சவுதி அரேபியாவிலிருந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றேன். பாலமுனை அப்துல்லா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுபோல முகமது ஜிராஸ் மீரா சாஹிப் முன்னாள் கல்முனை மாநகர சபையுடைய முதல்வர் அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல முகமது இஸ்ஸதீன் மீரா சாஹிபு மிகவும் இனிமையான பாடல் நன்றி உங்களுக்கு அப்பா பாட்டை பற்றி சொல்லியிருக்கிறார் நினைக்கின்றேன். அதுபோல ஷஃபிக் அகமது சூப்பர் சாங் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுபோல இன்னும் சிலர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறார். இஸ்மாயிலே முகமது என்னவென்றாலும் தாருஷஃபாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல அஷ்ஃபான் கௌசி வாழ்த்துக்கள் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல முபாரக் ஆதம் கனி சவுதி அரேபியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். பன்முக ஆளுமை சகோதரர் வித்யாசாகர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முபாரக் ஆதம் கனி சம்மாந்துரை தற்பொழுது சவுதி அரேபியாவில் இருந்து இணைந்திருக்கிறார். அதுபோல முஷாரஃப் வாழ்த்துக்கள் சார் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். ஏராளமான வாழ்த்துக்கள் வந்து கொண்டே இருக்கிறது, அதையும் நாங்கள் சேர்த்துக்கொள்கின்றோம். இன்னும் ஒரு வாழ்த்து வந்திருக்கிறது, மங்களநாதன் சொல்லியிருக்கிறார். சார், வி ஆர் வாட்சிங் யுவர் ப்ரோக்ராம் ஃப்ரம் குவைட் நைஸ் சாங்ஸ் எக்ஸலண்ட் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். வாழ்த்துக்கள். அதுபோல எங்களது இன்னும் ஏராளமான வாழ்த்துக்கள் வந்திருக்கிறது. அதுபோல தொலைபேசி மூலமாக அழைத்து உங்களது வாழ்த்துக்களையும் சொல்லலாம். சைபர் 77 99 74 என்கின்ற எங்களது கலைய தொலைபேசி இலக்கம் காத்திருக்கிறது. அதுபோல நேற்றைய தினம் சம்மாந்துறை மண்ணிலே இரண்டாவது கவியரங்கு அரங்கேறப்பட்டது. அதுவும் பாவலர் பசில் காரியப்பர் நினைவரங்கில் மாணவர்களுடைய அந்த கவிதைகள் மிகவும் அற்புதமாக இருந்தது. அந்த மாணவர்களை உண்மையிலே செதுக்கிய விதம் என்பது அந்த கவியரங்கினை பார்க்கும் பொழுது மிகவும் பூரிப்பாக இருந்தது. எமது அதிதிகள் கூட, பிரதம அதிதி சவுதுல் நஜீம் அவர்கள், அதுபோல எங்களுடைய சம்மாந்துறை பிரதேச செயலாளர் அவர்கள், ஹனிஃபா அவர்கள், தேசபந்து ஹனிஃபா அவர்கள், ஏராளமானவர்கள் அதனை வாழ்த்து பூரித்து போயிருந்தார்கள். உண்மையிலே இந்த மாணவ செல்வங்களை வைத்து இப்படியான புதிய அந்த கவிஞர்களை உருவாக்குவது என்பது இலேசான விடயமும் அல்ல. ஆனால் இப்படி ஒரே நேரத்திலே 8 மாணவர்களை அந்த மேடையேற்றி அவர்களுக்குரிய அந்த திறமைகளை வழிகாட்டியாகவும் நீங்கள் இருந்தீர்கள். உண்மையிலே உங்களுக்கு நான் இந்த இடத்திலே எங்களது தாருஷஃபா தொலைக்காட்சியின் சார்பிலும், அதுபோல தமிழா ஊடக வலையமைப்பின் சார்பிலும், எங்களது மண் சார்பில், குறிப்பாக கிழக்கு மாகாணம் சார்பில், நாங்கள் இலங்கை மண் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறோம். எங்களது இலங்கை மண் சார்பிலும் உங்களுக்கு நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். இது போல ஏராளமான கவிஞர்கள் உருவாக வேண்டும், புதிய புதிய படைப்புகளை நாங்கள் வெளிக்கொணர வேண்டும். உண்மையிலே அதில் நீங்களும் உங்களது முகில் பதிப்பகமும் முன்முரமாக இருக்கிறது. இன்னும் இப்படியான எங்களது இலங்கை திருநாட்டுக்கு நீங்கள் மீண்டும் வர வேண்டும். உங்களுக்காக அந்த வாசல் கதவு திறந்தே வைத்திருக்கின்றது. எனவே நீங்களும் இங்கே வருகை தந்து இப்படியான கவிஞர்களை ஊக்கம் அளித்து அவர்களுக்குரிய அந்த சேவைகளை தொடர வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அதுபோல இந்த இரண்டாவது கவியரங்கு உங்களுக்கு எவ்வாறு இருந்தது? முதலாவது கவியரங்கு அந்த அரங்கை விட இரண்டாவது கவியரங்கு எவ்வாறு இருந்தது? கவியரங்கம்ன்றது தொடர்ந்து அழைப்பில் ஒரு நேர் இருக்கு நினைக்கிறேன், அதனை தொடர்ந்து நாங்கள் பேசலாம். ஹலோ 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 ஹலோ, அழைப்பில் இருக்கின்றவர் பேசலாம். ஹலோ ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். யார், எங்க இருந்து கேக்குறீங்க? கத்தால இருந்து அஃப்ரடி பேசுறேன். சொல்லுங்க அஃப்ரடி. மேல் நிகழ்ச்சி சிறப்பாக பாக்குறதுக்கு சந்தோஷம். நிச்சயமாக சொல்லுங்கள் சொல்லுங்கள், பேசிக் கொண்டிருக்கிறோம் வித்யாசாகர் சார் ஐயா அவர்கள். நல்ல கவிதை இருந்தா கவிதை எல்லாம் முடிஞ்ச நிகழ்ச்சி முடிஞ்சதோட இல்ல 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 போய்கொண்டிருக்கு, சொல்லுங்க. அவருக்கு அந்த பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இந்த உணர்வு தான் ஒரு பக்கம் வந்து இந்த முறை பயணம் பல கவியரங்கங்கள் உலகளாடுகளா பயணப்பட்டுதான் இருக்கேன், நடந்தேன் இருக்கேன். லண்டன்ல கூட போன மாதம் நண்பர்கள் நம்முடைய சிவ நடராஜா சொல்லிட்டு, நடா சிவராஜான்னு சொல்லிட்டு அவரோட முன்னெடுப்பு மூலமாக
என்னுடைய 5 புத்தகங்கள் விமர்சன விழான்னு வச்சோம். என்னோட முக்கியமான மிகப்பெரியமான நண்பர்கள், பெரிய மூத்த படைப்பாளிகள்லாம் அதில் கலந்து கொண்டாங்க. நான் உலக நாடுகள் தோறும் அந்த மாதிரியான கவியரங்கம் பல நிகழ்ச்சிகள் நான் செய்து கொண்டிருந்தாலும் இங்கே இலங்கை மண்ணில் இது 3rd கவியரங்கம். முதல் தட்டுங்கள் திறக்கட்டும், தீப்பறி பறக்கட்டும்னு குழும்புல, 2rd புறப்படு வெண்ணை பொங்கியதுன்னு சொல்லிட்டு நடத்தணும் சம்மாந்துரை மண்ணில. இது 3rd வந்து அந்த 2rd கவியரங்கம் முடியும் தருவாயில் ஒரு மாணவன் மேடையறி வந்து, ஐயா நாங்கள் உங்கள் தலைமையில் கவியரங்கம் படிக்கிறேன், எங்களுக்கு ஒரு கவியரங்கம் நடத்தி தருவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தான். அப்போ அதை நான் தான் இருமே சொன்னேன், பாபநாசத்தோட கமல் ஒருத்தர் இங்கே இருக்கார் சம்மாந்துரை மண்ணில் சேமு ஜலீஸ், அவர்கள் அதை முன்னெடுத்து நம்முடைய சம்மாந்துரை வலைக்கல்வி அவரோட பேசினப்ப அவர் அதுக்கு முழு ஒத்துழைப்பு தந்து அந்த கடிதம் கொடுத்து மொத்த பள்ளிக்கூடங்களுக்கும் செய்திகளை அனுப்பி பல கவிதைகள் வரப்பட்டது. அதில் எனக்கு சேர்ந்த கவிதைகள் மொத்தம் 50 கவிதைகள். 50 கவிதைகள் இப்போ 2 கண்ணில் எதனா ஒரு கண்ணை குத்தணும்னா அந்த கண்ணை குத்த முடியுமா? குத்த முடியாது. 2 கண்ணையும் பாதுகாத்துக்கணும்னு சொன்னா ரெண்டையும் பாதுகாத்துல குத்தணும். அப்ப நான் 50 கவிதையில 8 கவிதை தான் தேர்ந்தெடுக்கணும், 42 கவிஞர்களை தேர்ந்தெடுக்க முடியாது. என்ன பொறுத்தவரை 42 பிள்ளைகள், என்னது பிள்ளைகளுக்கு சமமானவர்கள். இந்த மாணவர்களை நான் வேற நினைக்கல, இந்த மாணவர்களை என்னோட பிள்ளைகளை தான் நான் நினைக்கிறேன். அப்போ இதுக்கு நான் பட்ட கஷ்டம் வந்து இந்த இயற்கைக்கும் இந்த இரவுக்கு தான் தெரியும் இருட்டு. ஏன்னா அதிகபட்சம் இரவுல கண்டுபிடிச்சு நான் பண்ணதுதான். பகல்லாம் எனக்கு வேலை பல வேலைகள் இருக்கும். இரவு பாவம் என் மனைவி செல்லமா அப்பப்போ படுங்க படுங்க நேராச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் தோதோன்ட்டு எத்தனை மணியெல்லாம் ஆயிருக்கு. இங்கே வரதுக்கு ஒரு வாரம் முன்னாடி என்னால் ஒன்றால் முடியக்கூட இல்லை, எனக்கு மனசு ஆறலை. ஐயோ பிள்ளை எதனா ஒரு பிள்ளை விட்டு போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு 5 கவிஞர்களை சிறப்பு கவிஞர்களாகவும் எடுத்தோம். நான் ஏன்னா மிக நேர்த்தியாக கவியரங்கத்தை தரணும். நான் ஒரு நம்மளோட ஒரு கருணை மனசோ இல்லை ஏதோ என்னோட விருப்ப விருப்பத்துக்கு நான் நினைக்கிறது ஒரு திறமையுள்ள பிள்ளைங்க அடிபட்டு போயிடக்கூடாது. கவியரங்கத்துக்கு ஏறும் 8 கவிஞர்களும் உரிய படைப்பாளிகளாக இருக்கணும். நம்ம கவியரங்கம்ன்றது முழுக்க முழுக்க அறம் சார்ந்த கருத்துக்களை சொல்றதும் அறிவு சார்ந்து இயங்குறதும் சமூகத்துக்கு தேவையான விடயங்களை சொல்றதும் சமகால பதிவு செய்யறதாகவும் பிறருடைய எழுத்துக்கள் சார்ந்தில்லாதாகவும் சுயத்திறன் கொண்டதாகவும் இது மாதிரி பல நெறிமுறைகளை வைத்து தான் தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு அழைப்பு இருக்கிறது சார், அதை நினைத்து விட்டு பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து கேக்குறீங்க? சொல்லுங்க. நன்றியா உங்களோட நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். வித்யாசாகர் பேசலாம், நீங்கள் பேசலாம். வித்யாசாகர் ஐயாவோடையும் பேசலாம் நீங்கள். பேசுங்க, பேசலாம். அழைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லலாம், உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். அதாவது நீங்கள் அழைப்பில் இருக்கின்றீர்கள், நாங்கள் பேசுவது தெளிவாக கேட்கிறதா? அதாவது நீங்கள் நேரடியாக தொலைபேசி மூலமாக பேசினால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் பேசுவதற்கு. நீங்கள் முகநூல் புத்தகத்தை வேறு இடத்தில் வைத்து விட்டு நீங்கள் நேரடியாக தொலைபேசி மூலமாக பேசினால் பொருத்தமாக நேரடியா சந்திக்கிறதுக்கு தனியா உங்களோட நிகழ்ச்சியில பாத்து கொண்டிருக்கிறோம். இப்ப நீங்கள் அதாவது இளைஞர்கள் வந்து நிகழ்ச்சியில கவியரங்களை செய்து கொண்டிருக்கிறது நாங்கள் நேரடியா பார்த்து கொண்டிருக்கிறோம். மூல நேரடியா சந்திக்கிறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம். வணக்கமா, தெளிவில்லாம இருக்குது. வணக்கமா, வித்யாசாகர் பேசுறமா, சொல்லுங்கம்மா. அதான் வித்யாசாகர் பேசுறமா. ஆமா ஆமா. நான் நினைக்கின்ற ஒரு முக புத்தகத்தை பார்த்து கொண்டே இந்த தொலைபேசி அழைப்பினை பேசுகின்றார் நினைக்கின்றேன். நான் நீங்கள் முக புத்தகத்தை வேறு ஒரு இடத்தில் வைத்து விட்டு நீங்கள் நேரடியாக தொலைபேசி மூலமாக பேசுங்கள், தெளிவாக இருக்கும். ஆமாம், சரி. அவர் இன்பாக்ஸ் வழியாக இணைந்து அவருடைய
அல்லது எங்களது வித்யாசாகர் சார் அவர்களுடைய நாங்கள் தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் வழங்குவோம். நீங்கள் அவரோடு நேரடியாக இணைந்து உங்களது கருத்தாடல்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். நன்றி அம்மா, இணைந்து கொண்டமைக்கு நன்றி. மட்டக்களப்பிலிருந்து முக்கியமாக இந்த கவிதை பேசிய தேர்வு பற்றி, அப்படி தேர்ந்தெடுத்து 8 பிள்ளைகளை வந்து கவியரங்கத்திற்கும், ஏன்னா நம்ம கவியரங்கம்ன்றது என்னையோட போகிற ஒரு செயல் அல்ல, இது வந்து காலங்காலத்திற்கும் பயணிக்க தொடர்ச்சியாக பயணிக்க என்னால் இயன்றவரை, இறையர்கள் உள்ளவரை, எல்லாருடைய பெருமதிப்பான இந்த வரவேற்பு உள்ளவரை இதை நடத்துவோம். ஏன்னா ஒரு நம்மளுடைய கவியரங்கம்ன்ற வெறும் காட்சி இல்லை, அதை நேற்று எல்லாரும் உணர்ந்திருப்பாங்க. தயவுசெய்து நம்முடைய கவியரங்கத்தை நேற்று கண்டவர்கள் அதை பற்றி கருத்து கூற முடியும்னு கூறினால் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு கவியரங்கத்திலையும் நம்ம எண்ணங்களை விதைக்கிறோன்றதை நம்ம இந்த சமாந்தரை மண்ணில் பார்த்துருக்கோம். இந்த புறப்படு பின்னை பங்கீடு எவ்வளவு பெரிய மாற்றங்களை கொடுத்தது. நிச்சயமாக இன்னைக்கு அது மாதிரி விழவிழ வீடு கொண்டு நட மாணவர்கள் மத்தியில 8 கவிஞர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்றது விஷயம் இல்லை, எத்தனை பிள்ளைங்க எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 50 பிள்ளைகள் கவிதைகள் அனுப்பியிருக்காருன்னா அந்த 50 பிள்ளைகளோட கவிதையை எங்களுக்கு அனுப்பி தந்த அந்த ஆசிரியர்களுக்கு, அந்த பள்ளிகளுக்கு, பாடசாலைகளுக்கு, அந்த பாடசாலையினுடைய தலைமை ஆசிரியர்களுக்கு, இதை அனுமதித்த அனைத்து பெரியவர்களுக்கும் இவ்விடத்தில் நன்றியை கூறிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் என்னோட ஒரு மகிழ்ச்சியும் சரி, தமிழக ஊடக வலையமைப்பின் அவர்கள் பகிர்ந்து கொண்ட ஒரு சந்தோஷமும் அதுதான். நாங்கள் பிள்ளைகளை எழுத வச்சிருக்கிறோம், எழுதி என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தை தாண்டி எழுதுனா நல்ல கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம், நல்ல கருத்துக்களுக்கு நல்ல சிந்தனையை வளர்த்த பரவலாக நம்ம மேம்படுத்திக்க முடியும். அப்போ சிந்திக்கக்கூடிய பிள்ளைகளால் எந்த ஒரு சூழலையும் அணுக முடியும் இல்லையா. அது மாதிரியான ஒரு அற்புதத்தை இந்த கவிரங்கம் கூட நடத்த தான் என்னோட முயற்சியாக இருக்குது. அதில் வந்து கலந்துக்கிட்ட அத்தனை பிள்ளைகளுக்கும், 50 பேர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அந்த 50 பிள்ளைகள் மட்டும் இல்லை, கவிதை எழுத விருப்பம் உள்ள பிள்ளைகள் யாராக இருந்தாலும் நாளைக்கு மாலை நான் இங்கேருந்து புறப்படுறேன். புறப்படும் முன் மாலை ஒரு மணி நேரம் இதுக்கான பயிற்சியாக உன்னத்தை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதில் உண்மையிலேயே எழுதுமாறு உள்ள குழந்தைகள் மட்டும் இருந்தால் தொடர்பு கொள்ளும். இது குறிப்பாக இந்த கவியரங்கத்துக்கு கவிதை எழுதி 50 மாணவர்களுக்கு மட்டுமா தான், ஏன்னா எழுத ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க இல்லையா, அவங்கள இன்னும் கொஞ்சம் செதுக்கலாமேன்ற ஒரு எண்ணம் தான் அப்படின்ற ஒரு முயற்சி இருக்குது. அதுக்கு வந்து நம்முடைய தமிழக ஊடக வலையமைப்பை அணுகி தயக்கூர்ந்து அதையும் கொஞ்சம் எல்லோரும் உணர்ந்து எல்லாருக்கும் எல்லாமே ஒரே நேரத்தில் கொடுத்துட முடியாது இல்லையா, அடுத்தடுத்து செய்யலாம். அதனால உரிய பிள்ளைகள் மட்டும் அவங்கள தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டாங்கன்னா ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்கிட்ட நேரடியாக பேசலாம். ஏன்னா அந்த 8 பேர்கிட்ட தான் நான் பேசியிருக்கேன், மீதி இருக்க பிள்ளைங்கிட்டையும் கவிதை எழுதுனாங்களான்ட பேசலாம், எப்படி எழுதணும் சொல்லித்தரலான்ற ஒரு முயற்சியை வச்சிருக்கோம். நிச்சயமாக அதுக்கிடையிலே ஒரு அழைப்பும் இருக்கிறது, அதனை நினைத்துக் கொள்ளலாம். ஹலோ, வணக்கம் ஐயா, சொல்லுங்கள். வணக்கம், நாங்க மண்டலத்துல இருந்து கதைக்கிறோம். நாங்க நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி. அவர் பாட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது, நாங்கள பார்த்து கொண்டிருக்கிறோம். இவரு நாங்கள் ஒருக்கா சந்திக்கிறதுக்கு, அவர்கிட்ட சில்லங்காவில நிக்கிற நேரம் நாங்க ஒருக்கா சந்திக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். என்ன மாதிரி இப்ப சொன்னதுதான், இப்போ நான் தொலைக்காட்சியில் வந்து நான் குழந்தைகளை பயிற்சி அளிக்கிறேன்னு சொன்னால் எல்லாருமே வருவாங்க இல்லையா, ஆனால் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் செய்திட முடியாது. அதனால் குறிப்பிட்ட பிள்ளைகளையும் சொல்கிறோம். அது மாதிரி சந்திக்கணுன்றது உங்களோட அன்புக்கு பெரிய நன்றி. எனக்கு இருக்கிற குறுகிய நேரத்தில் அடுத்தடுத்து செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்குது. அது மாதிரியான எதனா ஒரு நிகழ்ச்சியோடாவும் சந்திக்கலாம், இல்லை தனியாக தொடர்பு கொள்ளுங்கம்மா, பேசுங்க, எப்படி சூழல் இருக்குன்னு பார்த்துட்டு செய்வோம். நாங்கள் கொடுத்துருவோம். நாங்கள் வந்து உங்களை அந்த பாக்குறது வந்து நீங்கள் செய்யற உதவியல் இந்த மக்களுக்கான நிகழ்ச்சிகள் அது சம்பந்தமாக நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆமாமா, ஆமாமா, கண்டிப்பா பெரிய நன்றிக்குரிய செயல், நான் அதை மறுக்கல. நான் தாராளமா நீங்க வந்து பாக்கலாம். எனக்கு இருக்கிற நேரம் மிக குறைவாக இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் தயக்கம். நீங்க தனியா பேசுங்க, பேசிட்டு எங்க சந்திக்கணும், நான் தங்கியிருக்க இடத்துல தாராளமா வந்து பாக்கலாம். அவங்க தமிழா கூட வலையமைப்பையும் அணுகினால் நல்லது. அவருடைய தொடர்பு என்னை பெற்றுக்கொண்டு, இல்லை இவருக்கு நம்முடைய தாரசபை தொடர்பு கொண்டு நீங்கள் தாராளமாக என்னை அணுகலாம், பேசுவோம். நிச்சயமாக, சந்திக்கலாம்.
நேரடியாக நாங்கள் சந்திக்கிறது விரும்புறோம்னா அதுக்கு நிச்சயமாக நாங்கள் உங்களோட உதவி எங்களுக்கு வேணும், நாங்களும் மக்களுக்காக உதவி செய்யணும். அந்த இதில் உங்களோட ஆலோசனைகளும் உங்களோட உதவி இருக்கும். நாங்கள் உங்களை நேரடியாக சந்திக்கிறதுக்கு தாராளமாக சமூகம் சார்ந்த விஷயத்துக்கு இன்னைக்குமே நான் தயாராக இருக்கேன். சமூகம் சார்பாக தாராளமாக பேசலாம் வாங்க. உங்களோட ஆலோசனையில் உங்களோட உதவியல் உங்களோட இதுகள் எங்களோட வேலை திட்டங்கள் சம்பந்தமாக உங்களோட கலைக்கிறதுக்கு நாங்கள் மிகவும் ஆசைப்படுறோம், எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா இயன்றதை செய்வோம்ன்றதான் நம்மளுடைய தாரக மந்திரமே. நீங்கள் எங்களது வித்யாசாகர் சார் அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்கள் அழைத்து நேரடியாக நீங்கள் பேசி அந்த விடயங்களை செய்து கொள்ளலாம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அந்த இலக்கத்தை நாங்கள் நிகழ்ச்சி முடிந்தவுடன் நாங்கள் தருகின்றோம். சரி, நன்றி அம்மா, இணைந்து கொள்ளும். நன்றி அம்மா, இணைந்து கொண்டவை. நன்றி 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 அம்மா. அதுபோல ஏராளமான வாழ்த்துக்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம நீங்கள் குறிப்பாக இந்த இடைவேளைக்கு முன்பு நம்முடைய பிள்ளைகள்லாம் வந்து ரொம்ப அக்கறையாக இருக்காங்க மேலை நாடுகளில் அப்படி இல்லை. கண்டிப்பாக நம்ம இந்த தமிழ் கலாச்சாரம், இந்த தமிழரோட பாரம்பரியம், இந்த தமிழ் குறும் நல்லுலகு பெரிய ஒரு மகத்தான வள்ளுவ வழி வந்த பிள்ளைகள்ல 2000 ஆண்டுக்கு முன்னாடி திருவள்ளுவரும் 5000 ஆண்டுகளுக்கு மேல தொல்காப்பியரும் எழுதி வச்ச இலக்கணங்கள் நீங்க நம்ம கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட பாரம்பரியமா இருந்தாலும் இன்னைக்கு எப்படி இருக்குன்ற ஒரு கேள்விக்குறிகள் இருக்கு. அதுக்கு நான் வரேன். அதற்கு முன்னாடி மேலை நாடுகள் வந்து பொதுவாகவே நம்ம சில விஷயத்த வந்து வெளிநாடுனாலே கண்ணாடி மாளிகை அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அங்க இருக்க பாலைவனங்களோ முட்களோ வழிகளோ எல்லாருக்கும் தெரியறது இல்லை, வெறும் வண்ணக்கடவுகளாக தான் பார்க்குறாங்க. அது மாதிரி கலாச்சாரம்னு வரும்போது மேலை நாடுகள்னா கலாச்சார அற்றவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. நான் உலகந்தோறும் சுற்றி வரேன். நான் லண்டன் அடிக்கடி பயணிக்கிறேன், அமெரிக்கா பயணிக்கிறேன். ஒரு உண்மையை பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அறன்றது இயல்பாக இருக்கு. ஒருத்தனை நேசிக்கிறது, நான் ஒரு இடத்துல நம்ம வந்து கடைசி வரை நம்மளோட தாய் தந்தை பார்த்துக்கிறோம், அவங்களும் பார்க்காமலாம் இல்லை. அதை வந்து நம்ம என்னால் வந்து ஒரு நன்றி இல்லாமல் அது மாதிரி சொல்ல முடியலன்னா எவ்வளோ நண்பர்கள் எனக்கு அங்கே இருக்கிறாங்க, எவ்வளோ குடும்பங்கள் இருக்காங்க. அந்த மனிதர்கள் நீங்கள் போனீங்கன்னா வந்து அப்படி கட்டி பிடிச்சி அப்படி அணைக்கிறது, அந்த அன்பு காட்டுறது எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல், ஒரு வயசு பொண்ணாக கூட இருக்கும் அது வந்து அங்கிள் அப்படின்னு வந்து அப்படி அணைக்கிற அணைப்பு, பெரிய ஒரு நேசம். நான் ரொம்ப உறுதியாக சொல்லுவேன், நம்முடைய இந்த இந்த நாடுகள் இருக்கு இல்லையா, இந்த ஆசிய நாடுகள், ஆசிய நாடு நம்மளை போன்ற இளைஞர்கள் துடிப்புள்ளவங்களாம் மேலை நாடுகள் சென்று அங்கிருந்து நல்லதை மட்டும் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பயுமே நம்ம வந்து இந்த உலகத்துல எல்லாமே இருக்கு இல்லையா, நல்லதான் இருக்கு கெட்டதான். ஒரு ரோஜா பூ செடினா முள்ளு இருக்கும், முள்ளு போய் யாரும் குத்த மாட்டோம், பூவை தான் பறிக்கிறாங்க. பூவை கூட பறிக்காதீங்க நான் சொல்லுவேன், அது வேற. ஆனால் மேலை நாடுகளில் மிக நல்ல நேசம், நல்ல அறம், ரொம்ப அழகாக புரிந்துணர்வோடு வாழறாங்க. அது எப்படின்னா நீங்கள் வளர்ந்தோடனே பிள்ளைங்களை விட்டுருணும் அப்படின்றது இல்லை, உன்னோட காலில் நீ நில்லு. குழந்தைய சின்ன வயசுல இருந்தே தனியா நிக்கிறதுக்கு தயார்படுத்துறது, அவனுக்கு பேசுறதுக்கு உரிமையை கொடுக்கறது, கேட்கற கேள்விக்கு ஏ நீ பெரியவங்க எல்லாம் பேசுற கிட்ட வராத அப்படின்ற, நம்ம அப்படியெல்லாம் இல்லை, நீ பேசலாம். எடுத்தோடனே குழந்தைய அடிக்க கூடாது, அடிக்க கூடாது, நீ பேசு, நீ கேக்குற கேள்வி நான் பதில் சொல்லி என்னோட கடமை. சின்ன குழந்தை அவ்வளோண்டு இருக்க, நம்ம ஏதோ இந்த சிங்கம் 2 படத்துல இந்த மொட்டராஜேந்திர மகாவர்த்த வருவானே அப்படிதான், அது மாதிரி அவ்வளோண்டு இருக்கும். அது அத்தனை கேள்வி கேட்கும் அவங்க அப்பாவை, அவங்க அப்பா அவங்க அம்மா அழகா அப்படி கை கட்டியும் பதில் சொல்லுவாங்க. அது மாதிரி விடயங்களை நல்லதை எங்க கண்டாலும் நம்ம பார்த்து கத்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வரேன்னு சொன்னது முதல்ல வந்து நம்மளாம் இன்னைக்கு நம்ம உறவுகளை எங்க வச்சிருக்கிறோம், எத்தனை பேர் வந்து குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம், நாங்கள் எத்தனையோ முறை வந்து நாங்கள் வீடை தனியாக கட்டணும் எங்கள் அண்ணன் தம்பி அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையிலே எங்களால் அது முடிய மாட்டேங்குது. எங்கள் அண்ணனை விட்டு என்னால் தனியெல்லாம் ஒரு இதை யோசிக்க முடியாது. என்னை விட்டு என் தம்பிங்களுக்கும் அப்படி தான், எங்களை பொறுத்தவரை ஒரு கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கூட வாழற அன்புன்ற எத்தனை மகத்தானது. உறவுகளுக்குள்ள பிரச்சனை வர்றது, சின்ன சின்ன கோபங்கள் வர்றது, ஒரு நண்பனை போல அப்படி மன்னிச்சிடறோம்ல, அந்த மன்னிப்பு குடும்பங்களுக்குள்ளே ஏன் வரல? எத்தனையோ பேரை நான் பார்க்குறேன், எங்கள் அப்பா கிட்ட பேசி நான் 7 வருஷம் ஆகுதுன்றான் ஒரு பையன் என் கூட விமானத்தில் வரும்போது. இதே போன முறை ஏதோ ஒரு கவியரங்க ஸ்ரீலங்கா ஃப்ளைட்டில் வரும்போது தான், எங்கள் அப்பா எங்கடா இருக்காருன்னு அவன் வேறு இடம் சொன்னான். நான் அதுக்கப்புறம் என்ன நிறைய பேசின நட்பாயிட்ட பிறகு அவனுக்கு ஒரு கட்டளை இட்டேன், இது என்னோடய கட்டளை,
இன்னைக்கு போயிட்டு உங்கள் அப்பாவை கூப்பிடு, அப்பா எப்படி இருக்கீங்கன்னு கேளு, அப்போ நான் புள்ள பேசுகிறேம்மா, நான் வந்திருக்கேம்மா, என்ன வேணும்னு கேளு, நேரில் பேசணும்னு சொல்லு. நேரில் தானே அவரை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுன்னு சொன்னேன். எத்தனை பிள்ளைங்க இந்த மாதிரி தன்னோட அப்பாவுக்கு அம்மாவுக்கு செய்கிறீங்க? அப்போது இந்த உறவுகள் வந்து சின்ன சின்ன இதுதான் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்ச கருத்துக்கள் நான் காத்திருந்தேன். என்னென்ன சின்ன சின்ன கோபத்துக்காக உறவு விலகி போயிடக்கூடாது. அதுக்காக நான் கோபத்தை வந்து வச்சுட்டு குடும்பத்தை இழிவுபடுத்தணும், என்னோட உறவுகளை வந்து இது செஞ்சு தாங்கிக்கணும் அர்த்தம் கிடையாது. அடிமையாக இருக்கணுன்றது இல்லை, அதுக்காக விடுதலையோ சுதந்திரமாக இருக்கிறன்னு சொல்லிட்டு நம்ம உறவுகளை விட்டுட, அதுதானே உறவு. அத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி அதை இறுக்கி அணைச்சிக்கிற அன்பு இந்த உறவுகள் இந்த மனிதர்கள் கிட்ட தான் இருக்குது. அந்த அன்பை எல்லாரும் தேக்கி வச்சுக்கிறோம். குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் அன்னைக்கு இரவோட மறந்துருங்க. தூங்கி இருந்தீங்கன்னா புதுசாக பார்க்கணும். 1000 இருந்தாலும் என் பொண்டாட்டி, 1000 இருந்தாலும் என் பிள்ளைங்க, என் அம்மா, என் அப்பா, என்னோட அண்ணன் தம்பிங்க, அப்படி ஒரு பெரிய ஒரு பெருந்தன்மையோட உணர்வோட அப்படி நம்ம உறவுகளை சந்திச்சோம்னா தான் அந்த உறவுகளை என்ன ஆகும். இன்னைக்கு நான் திட்டிட்டேன், நாளை காலையில் வந்து எனக்கு மனசு ஒரு மாதிரி தான் இருக்கும், வந்து அண்ணானு என்னை பிடிச்சிட்டா எனக்கு எப்படி தோணும், சே என் குழந்தை திட்டிட்டேன் தோணுமா இல்லையா? இப்படி ஒருவருக்கு ஒருவர் கொஞ்சம் இறங்கி வந்தோம்னா தான் அந்த உறவு சிறக்கும். இந்த உறவுகளுக்குள்ள இருக்க அன்பு இருக்குல்ல, எனக்கெல்லாம் பயங்கரமாக கோவம் வரும், என்னெல்லாம் ரொம்ப பொறுமை பொறுமைன்றாங்கனாலாம் பொறுமைலாம் எனக்கு கோவம் தானே அப்படி வரும். ஆனாலும் நான் தவற உணர்வேன், தப்பு பண்ணிட்டுவேன், சாரி மன்னிச்சிருங்கன்னு சொல்லிடுவேன். அது மாதிரி தன்னை விட்டு இறங்கி வந்து அன்பை வாரி தர ஒரு பெருமனதை எல்லாரும் வைத்து கொள்ளணும். குடும்பத்தில் இருக்க சொந்தங்கள் இறுகி இருந்தால் தான் குடும்பத்தோட நம்ம காட்டுற ஸ்நேகமும் குடும்பத்தில் காட்டுற பற்றுதலும் தான் இந்த சமுதாயத்து மேலே இந்த மண்ணிலையும் வரும். குடும்பத்தை பார்க்காம நம்ம யாராலையும் சமுதாயத்தை பார்க்க முடியாது. நிச்சயமாக. அதனால் தயவு செய்து எல்லோரும் குடும்பத்தில் ரொம்ப இணக்கமாகவும் நிறைய அன்பாகவும் பழையதை மறந்து கோபத்தெல்லாம் தூக்கி போடுங்க. அன்பது அண்ணு என்ன கோபம் இருக்குது, நாளை திடீர்னு செத்து போயிட்டோம்னா யார் வந்து பார்க்க போகிறோம்? நிச்சயமாக. அதனால் நிறைய அன்பை பெருக்கி இந்த சமூகத்தை இந்த மண்ணை ரொம்ப உகந்ததாக வாழ்க்கையை ரசனை மிக்கதாக எல்லாரும் மாற்றிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நிச்சயமாக. இறைவன் கூட உறவை துண்டித்து வாழ்வர்களை வெறுக்கின்றான் என்ற நபிமொழியும் இருக்கிறது. அதுபோல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எங்களது சந்த கவி அச்சுமோ மட்சர் அவர்கள் ஒரு கவிதை பாட இருக்கின்றார்கள் நினைக்கின்றேன். அவர்களோடு நாங்கள் இணைந்திருக்க போகின்றோம். அஸ்லாம் வலைக்கும். வலைக்கும் அஸ்லாம். சொல்லுங்க வித்யாசாகர் ஐயா, அவர்களோடு கொஞ்சம் பேச வேண்டும். வணக்கம் ஐயா, பேசுங்க. வணக்கம். உங்களுக்கு இல்லாத உண்மையாக சந்த கவி சம்மாந்துரை மண் நாளைக்கு பேச போகிற வரலாற்று நாயகன். நேற்று சம்மாந்துரை மண் வரலாறு காணாத அளவுக்கு மாணவர்களது ஆற்றல்களை வெளிப்படுத்தும் ஒரு உன்னத தருணமாக இருந்தது. கடல் தாண்டி பணி செய்ய வந்த எங்கள் கவிவேந்தை வாழ்த்தி ஒரு கவிதை எழுதியிருந்தேன். நேரத்தை கருத்தில் கொண்டு அதை அங்கு நான் வழங்கவில்லை. தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு அவர் வழங்குகின்ற அந்த சேவைகளை பாராட்டாமல் மனசு கஷ்டமாக இருக்கிறது. எனவே இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்து தந்த தாரசபாக்கும் நன்றியை கூறி எங்களுடைய பன்முக ஆளுமை எழுத்தாளர் கவிஞர் வித்யாசாகர் ஐயாவை வாழ்த்தி ஒரு கவிதை, தமிழ் மொழியையும் அவரையும் சேர்த்து நான் வாழ்த்தி தருகின்ற ஒரு கவிதை. பொதிகையிலே தோன்றி வந்த பொன்னுகர்த்த செந்தமிழை பொலிவு வர தந்த எங்கள் கவிவேந்தே, உங்களுக்காக ஒரு கவிதை. முட்டுவிழும் முத்தமிழின் கட்டழகில் கலைமணக்கும் இத்தினத்தில் ஒன்றானோம் பாரீர், கலை தொட்டரையும் இவ்வரங்கில் சேரீர். மெட்டு விழும் ஒப்பனையில் தட்டி விழும் கற்பனையில் பட்டி தொட்டி பாய்ந்தோடும் அருவி, தமிழ் பாசறையை ஒன்றாக்கும் கருவி. தாய்மொழியாம் தமிழ் மொழியின் தனித்துவத்தை கொண்டாடும் தக்க விழா எடுக்கும் நன்னாளில் நம் தலைமுறைக்கு போய்சேரும் தோளில் வாய்மலர்ந்து அனைவரையும் வாஞ்சையோடு வரவேற்று வாழ்த்துகிறோம் இதயத்தின் மஞ்சம். கவி வாய்த்திருந்தால் அமைதி பெறும் நெஞ்சம். தென்னகத்து கவிவேந்தே தேமதுர தமிழ்ச்சுவையே, என்னகத்தை வென்று விட்டீர், ஏற்புடைமை தந்து வைத்தீர். அந்நிலைக்கு தக்கதாக அருஞ்சந்த கவி என்று முன்னிருந்த சபையோர் முன் முறுவலுடன் சொல்லி வைத்தீர். கண்ணல் தமிழ் மேன்மை பெற கடல் தாண்டி பணி செய்தீர். தின்னல் விருந்து எனும் வகையில் தீஞ்சுவையாம் கவியரங்கில் மண் மணக்க மணங்கொடுத்தீர். கண் உவகை நீர் சிந்த கவியரங்கை வென்று தந்தீர். வாழ்நாள் வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள், வாய்ப்புக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி. சந்த கவி முகில் பதிப்பு விருதுகள் பொய்க்காதுன்றதுக்கு சான்று இது. என்ன தாளம், என்ன சந்தம். இன்னைக்கு முக்கியமான ஒரு படைப்பாளியை சந்திச்சோம், இப்படியும் நம்ம அதை பத்தி கிட்ட பேசணும்ன்றிருந்தேன். சொல்லுங்க. இன்னைக்கு பயணத்தின் போது காலையில
இன்றைய தினம் பள்ளிக்கூடம் உடவில்ல நான் நினைக்கின்றேன் ஒளிவில் அல் மினரா வித்யாலயத்துக்கு சென்று அங்கே அந்த விடயத்தை கூட நான் பேசலாம் நினைத்தேன். குறிப்பாக கடல் தாண்டி வந்து எமது மாணவ செல்வங்களுக்காக அவருடைய வாசிப்பு திறனை மேன்னோக்கும் வகையிலே இந்த பாடசாலையிலே நீங்கள் ஒரு நூலகத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றீர்கள். உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது. அதையும் எமது கிழக்கு அம்பாறை மாவட்டத்தினுடைய ஒளிவில் பிரதேசம் அதிலே தான் தென்கிழக்கு பல்கலைக்கழகமும் அமைந்திருக்கிறது. அந்த பல்கலைக்கழகத்துக்கும் சென்று நீங்கள் ஒரு தொகுதி புத்தகத்தினையும் அன்பளிப்பு செய்திருந்தீர்கள். உண்மையிலே உங்களது இந்த இவ்வாறான இந்த பணிகள் என்பது மிகவும் இறைவனிடத்திலே உயர்ந்ததாக இருக்கும். அதில் மாற்றம் இல்லை. அதெல்லாம் நம்ம தலையில் எடுத்துக்கூடாது. எப்பயுமே கெட்டதை உடனே கணத்திறந்து பார்க்கணும். இதுமே அதை செய்யக்கூடாது, இனிமேல் அதை நடக்கூடாதுன்றக்காக அதை நினச்சி அதை அகற்றிடணும். நல்லதை கணக்கிடக்கூடாது, செய்துட்டு போயிட்டே இருந்தோம். அப்போது காலையில் இன்னைக்கு ரொம்ப நெகிழ்ச்சியெல்லாம் இல்லை, மகிழ்ச்சியான தருணமாக உணர்ந்தேன். ஒரு நூலகம்னு போகும்போது நான் கூட அந்த ஐயா தலைமை ஆசிரியர் அவரோட பேர்லாம் எனக்கு நினைவில் நிறைய பேரை சந்திக்கிறேன். தயவுசெய்து அந்த ஐயா இந்த நிகழ்ச்சியை பார்த்தா தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அவர் வெகு விரைவில் பணி ஓய்வு கொள்ள இருக்கிறார். என்ன அக்கறையான மனிதர் அந்த குழந்தைங்களை. என்னை குழந்தைங்களாம் பார்க்கும்போது அப்படி மனசெல்லாம் ஒரு குழந்தைங்களா தெரியவே இல்லை. இந்த சமுதாயமாக தான் பார்த்தேன். நாளைய தலைமுறை இந்த மண்ணை வளமாக்க போகிற தலைமுறை அந்த ஒழுக்கம் அந்த குழந்தைங்களோட கண்ணில் தெரிஞ்சது. அந்த நூலகத்தை திறக்கும்போது சொன்ன ஒரு அறிவு திருக்கோயில் இதில் எழுதி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்து எனக்கு அதுக்காக புத்தகம் கொண்டு வந்து நான் பணம் அனுப்பி கேட்டபோது எனக்காக தேடி தேடியான புத்தகம் சேகரித்து தந்த என்னுடைய தோழர் இளம்பருதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு பிள்ளைகள்கிட்ட ஒரு 15 நிமிடம் பேசினேன். கண்டிப்பாக அந்த 150 பிள்ளைகளில் ஒரு 40-50-30-20 ஒரு 10-5 பிள்ளைகளாவது என்னோட இன்னைக்கு நான் பேசி அந்த கருத்துக்களை கொண்டு வளரும். அதில் எதனா ஒரு பிள்ளை கண்டிப்பாக நாளை சமுதாயத்து பயனுள்ள பிள்ளைங்களாக இருக்குன்றது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அவ்வளோ அழகாக அவங்க கூட தோழமையாக இருந்து பேசிட்டு வந்தோம். பேசிட்டு வெளியே வந்தோடனே இன்னொரு பள்ளிக்கூடமும் போயிருந்தோம். அந்த பள்ளிக்கூடம் நீங்கள் அதுக்கப்புறம் தான் பேரெல்லாம் நீ கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த பள்ளிக்கூடத்துக்கு நிறைய உதவி தேவை இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் நிறைய விஷயங்கள் நடக்காமல் இருக்குது. இது மாதிரியான பள்ளிக்கூடங்கள் நிறைய நான் பார்க்குறேன். அது வந்து நிறைய வசதி வாய்ப்பு இருக்கவங்க அரசு எல்லாம் நம்ம குறை சொல்லணும், அரசை நாடணும்னாலாம் நான் எப்பயும் சொல்ல மாட்டேன். அரசு எல்லாருக்கும் கொடுத்துன்னா இருக்கு, எல்லாம் செய்யணும் இருக்குது. எல்லாத்துலேயும் எல்லாத்தையும் உடனே எல்லோரும் செஞ்சிட முடியாது. ஒரு சமுதாயம் சார்ந்து ஒரு தனி மனிதனாக என்னோட கடமை என்ன, இந்த மண்ணுக்குன்ற பங்களிப்பு எல்லாருதும் இருக்குது. எனக்கு வந்து ஒரு சட்டப்பட காந்தி சொன்ன விஷயம்தான், எனக்கு சாப்பிட நிறைய தான் நான் கொஞ்சம் என்னோட கொடுத்துடணும். எனக்கு 2 சட்டை தானே என்னோட தோணும், இல்லை நம்ம அவனுக்கு கொடுத்துடலாமே. ஒரு சட்டையை கொடுக்கணும், 2 வச்சிருக்கணும் கொடுக்கலாம்ல, பணம் நிறைய வச்சிருந்ததெல்லாம் செய்யலாம்ல. அது மாதிரி எல்லாரையும் இங்கே இருக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு நிறைய கவனத்தை செலுத்துகிற இடத்துல கேட்டுக்கிறேன். அந்த பள்ளிக்கூடம் முடிந்து நாங்கள் இன்னொரு தம்பி ஒளிவில் ஆதிக்கின்றவன் தொடர்பு கொண்டு தான் அந்த நூலகம் பற்றி கேட்டான். அவன் ஒரு இலக்கிய சந்திப்பு சொல்லிட்டு படைப்பெல்லாம் கொண்டு வந்தாங்க. நிறைய படைப்பாளிகளை இன்னைக்கு சந்திச்சேன், நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து. கடல் ஒரு அவங்களுக்கு இந்த அமைப்பை தூங்கணும் இன்னைக்கு. அந்த கடல் பறவைகள் அந்த அமைப்புக்கு ஒரு பேர் வைக்கணும்னு கேட்டாங்க. இன்னைக்கு இலக்கிய சந்திப்பு நடந்த இடத்துலயே நாங்க ஒரு அமைப்பா மாற்ற போறோம் ஐயா, எங்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கறாங்க. கடல் ஓரம், கடல் வந்து ரொம்ப விரிந்து பறந்த ஒரு பெரும் சாமி அது. இந்த நிலத்து மாதிரி இப்போ 3 மடங்கு பெருசு. இதுலயே நம்ம இவ்வளோ ஆட்டம் போறோம்னா அதில் என்ன ஆட்டம்லாம் இருக்கு நமக்கு தெரியாது. அப்போ இங்கிருந்து கடலை பார்க்கறது கஷ்டம், கடல்ல இருந்து நிலத்தை பார்க்கறது ரொம்ப ஈஸி. அதனால கடல் பறவைகள் அப்படின்னு பெயர் கொடுத்தோம். கடல் பறவைகள்னு இன்னைக்கு ஒரு குழு, இலக்கிய குழு இந்த மண்ணில் உருவாயிருக்கு. அதில் நிறைய படைப்பாளிகள், அதில் சிலர் வந்து தமிழில் பெயர் வேணான்னு கூட கேட்டுக்கினாங்க. ஒரு நல்ல ஆளுமை மிக்க ஒரு படைப்பாளி இறையால் அப்படின்னு ஒரு சகோதரிக்கு பெயர் கொடுத்தேன். ஒருத்தருக்கு தென்னவன் சொல்லிட்டு ஒருத்தருக்கு மகிழ் நிறை அப்படின்னு. அப்புறம் அது மாதிரி நிறைய அழகான பெயர்கள் அவங்களே எனக்கு பெயர் வேணான்னு கேட்டு
நிறைய பேர்கள் எனக்கு நினைவில் இல்லை. நான் அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான பணிகளை நம்ம முன்னெடுத்து உள்ளே வரணும். அன்றைக்கி நான் கேள்வி விட்டு வெளியே போயிட்டேன்னு நினைக்கிறேன். ம், நிச்சயமாக. அதுபோல் இன்னும் ஒரு விடயத்தை இல்லை, நான் இன்றைய நடந்த சம்பவங்கள், நேற்றைய நடந்த சம்பவங்கள் இருந்து இன்று நடந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக முக்கியமாக சொல்ல வந்தது, அந்த இடத்துல நான் ஒரு படைப்பாளியை சந்தித்தேன், வஹாபுதீன். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரெல்லாம் கூட நீங்க அழைத்து பேசலாம். என்னன்னா, ஒரு படைப்பாளின்ற வந்து இன்னொரு படைப்பாளிய தன்மையை உணர்ந்தவனாக போற்றக்கூடியவனாக இருக்கணும். பொறாமையை வெல்ல தெரியாதவங்களாம் படைப்பாளியா வர முடியாது. அவர் வந்த உடனே அங்க நிக்கிற சந்தகவியை பார்த்து அவ்வளவு பெருமையா சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம அடையாளம் காண்றதுன்றது வேற, ஒரு கூட இருக்க சக படைப்பாளி அவரை பார்த்து பாராட்டுறதா, அவர் எவ்வளவு பெரிய படைப்பாளியா இருப்பாரு. அவர் பல கலையும் அவரோட பல திறனை பத்தி இன்னைக்கு நிறைய மாணவர்களுக்கு சொல்லிக்கிட்டாங்க. அவர் எழுதின இரண்டு புத்தகங்களை கூட எனக்கு பரிசா கொடுத்திருந்தாரு. அதனால இங்க இருக்கிற மாதிரியான படைப்பாளியை தயவு செய்து கொண்டாடுங்க. நேத்து கூட பாலமனை ஃபாரூக் ஐயா வந்திருந்தாரு, 50 வயதை கடந்த அவருக்கு ஒரு விழா இருக்கிறதா. வித்யாசாகர நீங்க கூப்பிடுங்க, நான் வேணான்ல. வித்யாசாகரங்கள் மாதிரி 1000 சாகர்கள் இலக்கிய கடல்கள் இங்க இருக்கிறாங்க, அவர்களையும் மக்கள்கள் கொண்டாடுங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு பசில் காரிய பண்ணி வச்சிருந்தோம். அந்த ஐயாவோட மகனை சந்திச்சதும் அந்த குடும்பத்தை இங்க வந்ததுல இந்த தமிழக ஊடக அமைப்புக்கு வளைவன பெரிய நன்றியை சொல்லணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களை சந்திச்சதுல. இது மாதிரியான பணிகள் எல்லாம் தான் முன்னெடுக்கணும். அதே மாதிரி போன பிறகு நினைவு வைக்காம இருக்கும்போது இந்த மாதிரி படைப்பாளிகளை கொண்டாடுங்க. அவரோட வஹாபுதீன் ஐயாவோட படைப்புகளை தயவு செய்து எல்லாரும் படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமாக. அதுபோல இன்னொரு விடயத்தை உங்களுக்கு உங்களிடம் வினாவதற்கு முதல் ஒரு அழைப்பு இருக்கிறது, அதனை இணைத்து விட்டு நாங்கள் பேசலாம். ஹலோ, ஹலோ, அழைப்பில் இருக்கின்ற நேர் பேசலாம். சரி, அவருடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது, மீண்டும் முயற்சிக்கலாம். இன்னும் ஒரு விடயத்தை கேட்க வேண்டும். அண்மையிலே லண்டன் சுவாஸ் அந்த பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் ஒரு தொகை பணத்தை அன்பளிப்பு செய்திருந்தீர்கள், இது தொடர்பாகவும் நாங்கள் பேசலாம். ஏன் இவ்வாறான விடயங்கள் அந்த லண்டன் சுவாஸ் பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்கப்பட்டது, அது தொடர்பான விடயங்கள் பற்றி பேசலாம். எவ்வளோ தொகை கொடுத்தோன்றதை நம்ம விட்டுருவோம், ஆனால் அது தெரிய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய தொகை தேவை இருக்கு. கிட்டத்தட்ட 40,000-45,000 பவுண்ட் வரையும் தேவை இருக்கு. என்னென்னா, நம்ம இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் நம்ம பல இப்போ தற்காலிகமாக ஆஸ்திரேலியாவில் நம்ம தமிழ் ஆட்சி மொழியாக இருக்குது, கனடாவில் ஆயிருக்கு, லண்டனில் ஆயிருக்கு, பல நாடுகளில் ஆகிட்டு வருது இல்லையா. அப்போ அங்கே இருக்கிற பல்கலைக்கழகத்தில் ஒரு தமிழ் இருக்கையை உருவாக்குறாங்க. அப்போ அதுபோல் சோயஸில் 1916 துவங்கும் போதே தமிழ் மொழியோடு சேர்ந்து துவங்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் தான் இந்த SOAS சோயஸ் பல்கலைக்கழகம். அதற்கப்புறம் அந்த நிதி நிலவையை வந்து அவங்களால தொடர்ந்து வைத்திருக்க இயலாதால அதை ஒரு கட்டத்தில் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அப்போ இருந்த படைப்பாளிகள்லாம் ஒன்றா சேர்ந்து திருப்பி 64 அதை முயற்சி பண்ணி ஓரளவு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அது போச்சு. அப்பத்துலேருந்தே இது கூட போராடின்னு இருக்கிற ஒருத்தர் இருந்த மகேந்திர ஐயான்னு அவர், அதிலிருந்து தர்மேந்திர ஐயா இருந்திருக்க, நம்ம ஐயா சிவாப்பிள்ளை இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம லண்டனில் ஜேக்கப் ரவிபாலன், உலக தமிழ் சங்கம் WTO சொல்லிட்டு அதோட இருந்திருக்காரு. இவங்களாம் எவ்வளோ முயற்சி பண்ணி வந்த செய்தி எனக்கு வந்து, நான் ஒரு லண்டன் நிகழ்ச்சி முடிச்சிருக்கீதா இறங்கும்போது தர்மேந்திரையா வந்து என்னடா கையை பிடிச்சின்னு கேட்டார். ஐயா, நான் கண்ணு மூடுறதுக்குள்ளே எப்படின்னா இந்த பல்கலைக்கழக திறந்துருக்கேன்னு. கண்டிப்பாக என் ஒருத்தனால அவ்வளோ பெரிய தொகையை தர முடியாது, இருந்தாலும் நான் சம்பாதிக்கிற பணத்தில் என்னோட பணத்தில் 580,000 கொடுத்தேன். இந்த தொகையை நான் இதுவரை நான் யாருக்கும் சொல்லலை. நீ சொல்ற காரணம் என்னன்னா, என்னோட சம்பாதத்துல என்னால தர முடியும் போது இந்த உலகத்துல இருக்க மொத்த 12.5 கோடி தமிழர் இருக்காங்களாம், யார் இதுல பாக்குறவங்க ஒரு 1 கோடி பேர் பார்க்க மாட்டீங்களா? ஆளுக்கு ஒரு 1 ரூபாய் கொடுங்களேன். இதுதான் பெரிய ஒரு உதவின்றது இல்லையா. ஒருத்தர் 1 கோடி ரூபாய் தரணும் அவசியம் இல்லை. 1 கோடி ரூபாய் தரதுனால 1 கோடி ரூபாய் எந்த ஒரு கெடுதலும் வரப்படுறதில்ல. அப்படி நம்ம சேமித்தோம்னா நாளைக்கு எதிர்காலத்துல அங்க இருக்கிற பல நம்ம தமிழ் பிள்ளைங்களுக்கு வந்து தமிழ்ல படிக்கிற ஒரு வாய்ப்பு அமையும். எங்க லண்டன்ல போய் நம்ம தமிழ் வர விடாம நம்ம தமிழ்ல பட்டம் வாங்கலாம். அதுக்கான இருக்கைக்கு அமைகிற ஒரு பெரிய ஒரு முயற்சி நடந்துருக்கு. அந்த முயற்சியில நானும் இருக்கின்றதை நான் பெருமையா நினைக்கிறேன். அதுல பல பெரியவர்கள், பலர்
ஐந்தைந்து பவுண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி உலக அளவில் இருக்கிற தமிழர்கள் அதுக்கு உதவி செய்யணும். நம்ம தமிழராய்ச்சி நிறுவனம் சென்னையில், உலக தமிழராய்ச்சி நிறுவனம் கூட இதை பற்றி பேச்சு நடந்திருக்கு. ஐயா விஜயராகவன் அதுக்கு தன்னால் முடிந்த முயற்சியை அரசு செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கா பாண்டியன் கூட பற்றி பேசியிருக்கிறாங்க. என்ன நடக்குது, ஒரு பெரிய அதிசயம் நடந்து அப்படி ஒரு தமிழருக்கு நம்ம மண், நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு அந்த ஆங்கில மண்ணில் கிடைக்கணுன்றதும் ஒரு அவாவா இங்க இருக்கு, தெரியப்படுத்திக்கிறேன், ஒரு வேண்டுதலாக வைக்கிறேன். நிச்சயமாக போல இன்னும் வாழ்த்துக்கள் வந்திருக்கிறது. இணைத்துவிட்டு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடரலாம் நினைக்கின்றேன். சுஹேப் மீரா சாஹிப் இணைந்திருக்கின்றார், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கின்றார். அது போல நிலா லண்டனிலிருந்து இணைந்திருக்கின்றார். லண்டனில் இருந்து நன்பி நிலாவின் வாழ்த்துக்கள் வித்யா அப்படி என்று சொல்லியிருக்கின்றார். அது போல முகமது வெளியிட்ட முதல் படைப்பு லண்டன் நிலாவோட படைப்பு. ஆசிரியர் இங்கத்திய நம்ம ஈழத்து படைப்பாளர், மிக சிறந்த படைப்பாளர், பெரிய பெரிய விடயங்கள்லாம் செய்துட்டு வராங்க. குவியம்னு ஒரு அமைப்பை நாங்கள் துவங்கி வச்சோம் போன முறை லண்டன் போயிருந்தப்போ. அவங்க அதோட அந்த எழுத்தாளர் தான் அவங்க நிலா. நிலா, நன்றி உங்களுக்கு. அது போல முகமது ஆஃப்ரிடி வாழ்த்துக்கள் நைஸ் அப்படி என்று சொல்லியிருக்கின்றார். அது போல ரிஃபான் இணைந்திருக்கின்றார். அது போல தாரிக் ஆதம் பாபா இணைந்திருக்கின்றார். அஸ்லம் இணைந்திருக்கிறார். அவரோடு இணைந்து ஷஹான் இணைந்திருக்கிறார். கிரேட் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். அது போல கணேஷன் இணைந்திருக்கின்றார். அருமை அண்ணா வாழ்த்துக்கள் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். முகமது லரீஃப் இணைந்திருக்கின்றார், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறார். மட்டும் சொல்லி இந்த உலகம் அதிகக்கூடிய ஒரு படைப்பாளி பலர் இருக்காங்க. அதில் ஒரு நல்ல கலைஞர் கந்தப்பு ஜெயந்தன், எனக்கு ஒரு சினிமா வாய்ப்பு வந்தால் முதல்ல அவனுக்கு கொடுங்கன்னு சொல்லுவேன். அது மாதிரி குவைத்தில் இந்த கணேசன் அவனை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அருமையான இளையராஜா வயசன், இளையராஜா கணேசனும் கங்கேசும் என்னோட ரெண்டு கண்ணுங்கன்னு சொல்லுவேன். அவ்வளோ அருமையான பாடகர்கள், நெல்சன் எவ்வளோ பேர் இருக்காங்க அங்கே, ராணியம்மான், அதில் இவங்கெல்லாம் முன்னிலை பாடகர்கள் அங்கே இருக்காங்க. அந்த தம்பியை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றிப்பா. நன்றி. அது போல ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாங்கள் மீண்டும் நிகழ்ச்சியை தொடரப்போகின்றோம். உங்கள் ஆர்சபா டிவியில் சாகரம், கல்வி கலை கலாசாரம், பொருளாதாரம், அரசியல் மற்றும் சமகால நிகழ்வுகளையும் அலசி ஆராயும் நிகழ்ச்சி சாகரம். சாகரம் மின்சார கட்டணத்தால் அவதிப்படுபவரா நீங்கள்? கவலையை விடுங்கள். மிக குறைந்த கட்டணத்தில் சோலர் பவர் சிஸ்டம் ஒன்றை கொள்வனவு செய்திடுங்கள். 25 வருட உத்தரவாதம், அதிநவீன தொழில்நுட்பம், திருப்திகரமான சேவைகள். 3 அல்லது 5 வருடங்களில் உங்கள் முதலீட்டினை திருப்பி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. இலங்கை மின்வலு மற்றும் மீள் புத்தாக்க சக்தி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டது. கொள்வனவிற்கு நாடுங்கள். நெட்வெஸ்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம், இலக்கம் 127 பிரதான வீதி கல்முனை. தொடர்புகளுக்கு 7 28 58 121. கிழக்கிலங்கையில் சாய்ந்தமரது மண்ணில் கடந்த 3 ஆண்டுகளாக வெளிநாட்டு பொருட்கள், வெளிநாட்டு உணவு வகைகள், இனிப்பு பண்டங்கள், மின்சாதன பொருட்கள், வீட்டுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் முன்னத களஞ்சியம் ஃபோரென்சிட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற நேரடி இறக்குமதி நிறுவனமான ஃபோரென்சிட்டியில் உங்கள் உள்ளமும் இல்லமும் மகிழ கொள்வனவு செய்து செல்ல, தரமும் உத்தரவாதமும் மிக்க அத்தனை பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக் கொள்ள நீங்களும் நாடுங்கள். ஃபோரென்சிட்டி, கமரூன் பாடசாலை அருகாமையில், இலக்கம் 1 பிரதான வீதி, சாய்ந்தமரது 3. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0777 46 84 54. உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் சிசிடிவி கேமராக்கள், ஹிக்விஷன், தவா போன்ற கேமராக்களை உங்கள் வியாபார நிறுவனங்கள், வீடுகள், அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், வணக்க ஸ்தலங்கள் போன்றவற்றிற்கு மிக நியாயமான கட்டணத்தில் வழங்குவதோடு 24 மணி நேரமும் உங்கள் மொபைல் போனில் கண்காணிக்கும் வாய்ப்பு. அத்துடன் புத்தம் புதிய சிசிடிவி கேமராக்களை வழங்குவதோடு வளர்ந்தடைந்த சிசிடிவி கேமராக்களை துரித கதியில் திருத்தி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பினையும் வழங்குகின்றார்கள். ஹைடெக் சிசிடிவி இன்ஸ்டலேஷன் மெயின்டெனன்ஸ், இலக்கம் 318 பிரதான வீதி கல்முனை. தொலைபேசி தொடர்புகளுக்கு உடன் அழையுங்கள். 0777 35 36 756 756.
உங்கள் பயணத்தை இலகுவாக்க டச் மீ வழங்கும் மொபைல் அப்ளிகேஷன் ஊடாக டாக்ஸி புக்கிங். குறைந்த கட்டணம், பாதுகாப்பான பயணம், விரைவான சுவை, ப்ரோமோ கோட் விலை கழிவுகள், வசதியான வாகன தெரிவு, டுக் டுக், பட்ஜெட், மினி கார், வேன் மற்றும் பட்டா. மொபைலில் டவுன்லோட் செய்யுங்கள், விரும்பியவாறு பயணியுங்கள். கல்முனையில் மெட்ரோபாலிட்டன் காலேஜ் ஒரு நாகரிகமான கல்விச் சூழலை கல்முனையில் விதைக்கின்றது. நம் தேசத்தின் கல்வியகம் மெட்ரோபாலிட்டன் காலேஜ் சர்வதேச நாடுகளின் தரமிகு பல்கலைக்கழகங்களோடு கைகோர்த்து உன்னதமான சேவையை வழங்குகின்றது. மெட்ரோபாலிட்டன் காலேஜ் பிஏ மற்றும் யுஜிசி அங்கீகாரம் பெற்ற டிப்ளமா கலாநிதி பட்டப்படிப்பு உயர் பட்டப்படிப்புக்கான கற்கை நிலைகளை வழங்குகின்றது. கல்முனை பிரதான வீதியிலும் தலைநகர் தெகிமலையிலும் மெட்ரோபாலிட்டன் காலேஜ். சபா டிவியில் சாகரம் கல்வி கலை கலாசாரம் பொருளாதாரம் அரசியல் மற்றும் சமகால நிகழ்வுகளையும் அலசி ஆராயும் நிகழ்ச்சி சாகரம். சாகரம் சாகரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். மீண்டும் நாங்கள் இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கின்றோம். இன்னும் வாழ்த்துக்கள் வந்திருக்கிறதனை நாங்கள் சேர்க்கப் போகின்றோம். அதற்கிடையிலே இன்னும் ஏராளமான விடயங்கள் இன்னும் பேச வேண்டி இருக்கிறது. நேற்றைய தினத்திலே நிறைய வச்சிருக்கிறேன் பேசுறது. என்னோட மக்கள்கிட்ட பேசுறது, சமுதாயக்கிட்ட பேசுறதுக்காக தான் இந்த பிறப்பான தெரியல அவ்வளோ இருக்கு வாய்ப்பெல்லாம் பேசுவோம். நேற்றைய தினத்திலே பல புத்தகங்கள் அந்த மேடையிலே வைத்து வெளியிடப்பட்டிருந்தது. நேற்று நடந்த கவியரங்கு மேடையிலே வைத்து வெளியிடப்பட்டிருந்தது. அது தொடர்பாகவும் நாங்கள் பேசலாம். வாழ்வை செதுக்கும் ஒரு நிமிடம் என்ற தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றீர்கள். இந்த புத்தகத்தில் உள்ளடங்கியிருக்கின்றவை இந்த இது இந்த புத்தகம் தொடர்பாகவும் பேசுவோம். இந்த பேசணும் கண்டிப்பாக. நான் அந்த ஐயா நேற்று கவியரங்கத்தில் வந்து மன்சூர் பஸ் நம்ம பஷீர் ஐயாவை பற்றி அந்த பசல் கரையா அவரை பற்றி நினைவு பகிர்ந்தனும் சொல்லி கேட்டப்போ மன்சூர் காதரையா நிறைய ரொம்ப அதிகமாகவும் எதையோ வந்தோம் நான் ஒரு அதிபர் இல்லை அதிதியாக கூப்பிட்டாங்கன்னு பேசுகிறேன்னு பேசிடாமல் அழகாக அளந்து அவரை பற்றி நிறைய சொன்னார். அதில் சிரிக்கின்னு ஒரு கதை கவிதையெல்லாம் நிறைய கவிதையெல்லாம் பகிர்ந்துக்கிட்டார். அதில் சில கவிதைங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஆசை அது மாதிரிலாம் ரொம்ப சாதாரணமாக. இப்போ சென்னையில் நான் இருக்கேன், சென்னையில் பேசிக்கிறேன். அந்த யதார்த்தமான ஒரு நம்மளோட யதார்த்தமான பேச்சு வழக்கெல்லாம் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு அது மாதிரியான நிறைய கவிதைகளை அவர் ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கினார். நான் அது மாதிரி நான் எழுத விரும்பிய புத்தகத்தில் ஒன்று வந்து வாழ்க்கை விதைக்கப்பட்ட நிலம், ஊர்களை பற்றியும் ஊர்களோட இதை பற்றியும் சொல்லணும்னு. அந்த வாழ்க்கை விதைக்கப்பட்ட நிலம் நான் முக்கியமாக நினைக்கிறதுல ஒன்று, அது மாதிரி நினைப்பது நடக்கும். அது மாதிரி நான் எழுதுனதில் ஒரு நல்ல புத்தகம் அப்படின்னு என்னோடய இளைய சமுதாயத்துக்கு நான் தரணும்னு நினைக்கிறேன்னா அது இந்த வாழ்வீசத்துக்கு ஒரு நிமிடம். இது நேற்று வெளியிடல, நேற்று எல்லாருக்கும் அன்பளிப்பாக கொடுத்தோம். ஏன்னா போன முறை நான் வந்தப்போ மலேசியாவில் வெளியிட்டிருந்த புத்தகம், அப்போ நான் கொண்டு வரல. நேற்று கொண்டு வந்து எல்லாருக்கும் இதை பரிசாக கொடுத்தோம். கண்டிப்பாக இதை வாழ்வீசத்துக்கு ஒரு நிமிடம் படிக்க வாய்ப்பு இல்லை. இளைஞர்கள் மட்டும் இல்லை, பெரியவங்களாம் கூட படிக்கலாம். நான் சொன்னால உறவு, உறவுனா என்ன, உதவினா என்ன, நம்பிக்கைனா என்ன, பொறாமைனா என்ன. பொறாமை இல்லாத மனிதர்கள்ல, கோபம் இல்லாத மனிதர்கள்ல, அன்பு இல்லாத மனிதர்கள்ல. இந்த அன்பு, பொறாமை, கோபம் இது மூணுமே மனிதரோட இயல்பு தான். ஆனால் அன்பை எப்படி அழகாக பகிர்ந்து ஒரு தேவையான இடத்துல பகிர்ந்துக்கிறோம், கோபத்தை சரியான இடத்துல ஆளணும். அது மாதிரி பொறாமையை தாண்டி வரணும். பொறாமை எப்படி தாண்டி வரலாம், ஏன் புள்ள, ஏன் அன்பா, என்னோட ஆள், என்னோட சமூகம் அப்படின்னு நினைக்கும் போது பொறாமல் வராது. அது மாதிரியான உயரிய வாழ்வியல் கருத்துக்களை கொண்ட ஒரு நல்ல நூல் அப்படின்னு நான் நம்புறது என்னோட படைப்பில் இந்த வாழ்வியிடம். கண்டிப்பாக இதை வாய்ப்பு கிடைக்கிற படிங்க, தேவைனாலும் என்னை அணுகலாம். யாருக்கு இதை வந்து விரைவில் தமிழ்நாட்டில் கல்லூரிக்கு இதை பாடநூலாக எடுக்கிற இதையும் ஓட்டைக்குடி செய்யும் என்ற புத்தகத்தை எடுக்கிற
ஒரு பெரிய முயற்சி நடந்துருக்கு. இலங்கை மண்ணில் அதுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட இந்த புத்தகத்தை நான் எடுக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஏன் நான் சொல்கிறேன்ற கேள்வி யாருக்குன்னா இருக்குன்னா அதை அவங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்க இதை மாணவர்களுக்கு கொடுக்கணுமா வேண்டாமான்னு. இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கும் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கும் கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஒழுவில் ஐயா ஆதம் ஆதம் பாவா நான் கூட பேர் மறந்துட்டேன் சொன்ன அவரோட தலைமையில தான் இன்னைக்கு அந்த குழந்தைங்களோட சந்திப்பு நடந்தது. வித்யாலயத்தினுடைய அங்க கூட நாங்க பல புத்தகங்கள் கிட்டத்தட்ட ஒரு 500,000 பெறுமதியான புத்தகங்களை இன்னைக்கு வாங்கி நூலகத்தை கொடுத்தோம். நான் இந்த இடத்துல கூட நான் இலக்கத்தை சொல்ற காரணம் வந்து தான் செய்தோம் அப்படின்றதுக்காக இல்லை. ஒரு தனியா ஒரு மனுஷனா செய்ய முடியாதுன்னா எல்லாராலையா செய்ய முடியாது. யாரும் 500,000 தர வேணாம், 10,000 தர, 1 ரூபாய் கொடுங்க. 1 ரூபாயில் உதவின்றது வந்து வாரி வழங்குறதெல்லாம் இல்லை, அவசரத்துக்கு ஒரு சின்ன கண்ணை துடைச்சி விட கூட உதவி தான். அப்போ தன்னால் என்றளவு எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்றத இந்த சமூகம் சார்ந்த அத்தனை மனிதர்களும் சிந்திக்கணும். அது மேலே அது மாதிரியான பல சிந்தனைகள் இந்த புத்தகங்கள் இருக்கு. இது மட்டும் இல்லை, நேற்று ஞானமடா நீ எனக்கு, ஞானமடா நீ எனக்கு எனக்கு ரொம்ப ஒரு செல்லமான ஒரு தலைப்பாகவும் இருக்கிறது. செல்லமான புத்தகம் என்னுடைய முகில் செல்லம். முகில் பிறந்தப்போ நான் அவனோட உணர்வுகள்லாம் எனக்கும் அவனுக்குமான உணர்வு என்னவா இருந்தது, நான் அவனை பள்ளிக்கூடத்தில் விட்டு வரும்போது என் கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டான். கத்தோ அப்படியே என்ன ஒரு மாதிரி துரோகின்ற மாதிரி என்னை பார்ப்பான். அப்படியே எனக்கு வலிக்கும், எனக்கு பள்ளிக்கூடம் போ, எனக்கு ஆஃபீஸ் வர எனக்கு மனசே இருக்காது. இப்படி குழந்தைங்களை போய் சித்திரவதை பண்ணணுமா, இந்த படிப்பு தேவையா, அந்த குழந்தை அந்த வயசுல தேவையா. என் பிள்ளைங்கள நான் 6 வயசுல தான் பள்ளிக்கூடம் சேர்த்துருக்கேன். நான் 3 வயசுலலாம் போடல, நாலு இப்போ கூட கவினுக்கு 4 வயசுல நான் சேர்க்கல. வீட்டில் நம்ம கூட இருந்தேன், நம்ம கூட கற்றுக்கிறத விட அந்த குழந்தை பள்ளிக்கூடத்தில் கட்டாயமாக என்ன கற்றுக்க போகுது. அதனால் அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் உணர்வுகளாக மதித்து நம்ம கூட பழகி நல்லா அன்பு காட்டி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 6 வாரம் நேரத்தில் சேர்த்தோம்னா அந்த குழந்தை படிக்கும். அப்படி அந்த குழந்தைகள் வளரும் தருவாயில் அவர்களுக்கும் அந்த பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் என்ன உணர்வு இருக்கும், அந்த உணர்வு தான் ஞானமடா நீ எனக்கு. ஞானமடா நீ எனக்கு பெரிய இலக்கணம் உள்ள புத்தகம் கிடையாது, ஆனால் இலக்கியத்துக்குள்ள உணர்வு சார்ந்த மொழி சார்ந்த ஒரு எழுத்துக்கு இடம் இருக்கும்னா அங்கே இந்த புத்தகத்துக்கு ஒரு இடம் இருக்கும். நேற்று இந்த புத்தகமும் இன்னும் ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டிருந்தது, 2 புத்தகம் வெளியிட்டோம் நேற்று. இன்னொரு புத்தகம் வந்து நான் பெருமையாக நினைக்கிற என்னுடைய ஐயா தோழர் சந்தக்கவி. இது வந்து நான் இதை வந்து சொன்னேன், பல வாழ்வியல் விஷயம் இருக்குன்னு. அதெல்லாம் தாண்டி கவிஞர்களுக்கான ஒரு பொக்கிஷம் இது. இந்த மூளைக்கு ஒரு தன்மை இருக்கு. மூளையில வந்து நீங்க திரும்ப 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 ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, ஒரு விதை விதைச்சுன்னா பெரிய மரம் வந்து பெரிய 1000 விதைகள் வர மாதிரி இந்த மூளை சில விஷயத்தை கிரகிச்சு பல விஷயங்களை வெளியிடும். அது மாதிரி இந்த இவ்வளோ பெரிய புத்தகம், இவ்வளோ பெரிய கவிதைகளும் சந்தம் நிறைந்த கவிதைகள், யாப்பு உள்ள கவிதைகள், இலக்கணம் நிலமும் எமது நிலமும் நிலவும் அப்படின்னு நல்ல தலைப்பு. இந்த கவிதையை கண்ண மூடி இப்போ நம்ம ஆங்கிலம் கற்றுக்கிறோம். என்னோட நிறைய பொறியாளர்களாக வரோம், நாங்கள் பயிற்சியெல்லாம் தருவோம். அப்போ ஆங்கிலம் கற்றுக்கிறத நான் என்ன சொல்லுவோம், கண்ண மூடின்னு செய்தி வாசி சிஎன்என்ல இந்த பிபிசி நியூஸ்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த வாக்கள் பார்த்துன்றது ஒரு தசை சவுகள் தான், அது உடனே டக்கு டக்குன்னு விளையாது அசையாது. அப்போ நிறைய காதலை கேட்டோம்னா அந்த உணர்வுகள் சத்தத்தை வெளியே கொட்டுறது தான் குரல் இல்லையா. அது சார்ந்து நம்ம அந்த மொழியோட அறிவிஞானம் இருக்கும்போது அந்த மொழி இலகுவாக பேச வரும். ஆக அது மாதிரி இந்த சந்தத்தை உள்வாங்கணும்னா புதிதாக எழுதும் கவிஞர்கள் இது போன்ற பொக்கிஷமான படைப்புகளை படிக்கணும், வாசிக்கணும். இதை வாசிக்க 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 அந்த சந்தம் உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் எதனா ஒன்று கிறுக்குவாங்க, அந்த கிறுக்கல் பதப்பட 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 அவங்க ஒரு பெரிய படைப்பாளியாக வருவான்றதை நான் கண்கூட பலரை பார்த்துருக்கேன். இது மட்டும் இல்லை, நேற்று இன்னொரு பெருமைக்குரிய ஒரு புத்தகம் தமிழ ஊடக வலையமைப்பின் மூலமாக அந்த 50 பிள்ளைகளில் 8 கவிஞர் தானே நான் தேர்ந்தெடுத்தேன், 5 பேர் சிறப்புக்கு, 13 மீதி பிள்ளைங்கள்லாம் அம்போன்ல நின்று இருக்கோம். அவங்களெல்லாம் அரவணைச்சு ஆதரிச்சு அந்த பிள்ளைகளோட கவிதைகளை ஒரு வரலாறாக தக்க வைக்கிற ஒரு பெருமுயற்சியை தமிழக ஊடக வலையமைப்பு எடுத்திருக்கு. துளிர்களின் பெருநிலம் என்ன அருமையான தலைப்பு இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சது தலைப்பு வந்து சொல்லும் போதே. நான் எழுதுகிற சில எழுத்துக்களை நானே ஒரு ரசிகனாக இருந்து பார்ப்பேன். அப்படி இந்த தலைப்பு கொடுத்த பிறகு பல முறை நான் இந்த தலைப்பில் நம்ம ஒரு புத்தகம் எழுதியிருக்கலாமேன்னு தோணுச்சு எனக்கு. அத்தனை துளிர்களோட ஒரு பெருநிலமாக தான் அந்த படைப்பாக இருக்குது. அதையும் படிப்பு ஆர்வம் உள்ளவர்கள், இலக்கிய ஆர்வம் உள்ளவர்கள் இல்லாதவளோ வாங்கி படித்து ஆர்வத்தை ஏற்படுத்திக்கணும், அந்த மாணவர்களை ஊக்குவிக்கணும். வெறும் இந்த புத்தகம்லாம் படிச்சுட்டு போகிற மாதிரி அந்த துளிர்கள் பெருநிலை படிச்சுட்டு கடந்து போயிடாதீங்க.
அதுல தொடர்பு என்றிருக்கும். அவளை தொடர்பு கொண்டு அதை மாணவர்களை கூப்பிட்டு ஒரு வார்த்தை பேசுங்க. நேத்து இன்னைக்கு நம்ம தோழர் இளம்பருதி பேசும்போது பல முறை வந்து அந்த கடைசியா பேசின புள்ள நந்தவனன் சொல்லிடுச்சு, எனக்கு கோபம் வந்தா கூட நான் விட்டு போயிட மாட்டேன், இந்த பாலை நடத்தி நந்தவனம் மாத்துவேன். அந்த நந்தவனம்ன்ற சொல் மகத்தான சொல் எப்படி அந்த பிள்ளைக்கு வந்தது? அப்ப இது மாதிரி அந்த குழந்தைங்களை மாணவர்களை நம்ம ஊக்குவிக்கணும், பாராட்டணும். அப்போதான் அதுக்கு வந்து நல்ல வழிகாட்டி கூட இருக்கிற ஒரு நம்பிக்கை அந்த மாணவர்களுக்கு வரும். அந்த நம்பிக்கை இந்த நாமெல்லாம் ஏற்படுத்த வேண்டிய ஒரு சமுதாய பொறுப்பு இருக்கிறதையும் இங்கே நான் பதிய வைக்கிறேன். நிச்சயமாக. அதுபோல் இந்த இன்னும் ஒரு விடயத்தை நான் கேட்க வேண்டும். இரண்டு மூன்று விடயங்கள் இருக்கிறது. இந்த வாசிப்பு திறமையை மாணவர்கள் மத்தியில் மாணவர்கள் தாங்கள் உருவாக்கி கொள்வதற்கு என்ன செய்ய என்ன எவ்வாறு விடயங்களை கையாள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? ரொம்ப கவனமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாணவர்கள் சில சொல்கிறாங்க, வாசிப்பு தன்மை குறைஞ்சி போச்சு, வாசிக்கிறதில்ல மாணவர்கள் படிக்கிறதில்ல. உண்மையான இது அப்பட்டமான பொய். நம்ம பார்வையில் சில விஷயத்தை நம்ம திருத்திக்கணும். நான் நடுவில் கூட கேள்விப்பட்டேன், டெக்னாலஜியால் எல்லாமே பெரிய பிரச்சனையாக, டெக்னாலஜி இல்லைன்னா இன்றைக்கி நம்ம இங்கே உட்கார முடியாது. அறிவு சார்ந்த இயல் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க தான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். நான் இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் எத்தனை முறை தூத்து போய் இந்த விளக்கு நமக்கு கொடுத்துருப்பாரு. அறிவு சார்ந்த வரை எதுவுமே வந்து தவறு கிடையாது, அதை சரியாக பயன்படுத்தணும். நான் வாசனையாக இருக்குன்றதுக்காக பெர்ஃப்யூம் எடுத்து சாப்பாட்டுக்கெல்லாம் சாப்பிட முடியாது, உடம்பு மட்டும்தானே. அந்த அறிவை எல்லாத்துலேயும் வைக்கணும், சரியான இடத்துல சரியான உபகரணங்களை பயன்படுத்தணும். இந்த அறிவியல் சார்ந்த விஷயம் அத்தனையுமே நெருப்பு மாதிரி, அதை வந்து ஒரு விளக்கு ஏற்றி வீட்டை வெளிச்சமாக்கலாம், ஒரு கூரையில் போட்டு வீட்டை எரிக்கலாம். அப்படிதான் வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்பில் நல்ல தன்மையை பகிர்றதுனால பல மாதிரி பயன்படுத்துகிறேன். குடும்பம்னு ஒரு குழு வச்சுருக்குறோம், சொந்தங்களெல்லாம் கூட்டு குடும்பம்னு வச்சுருக்கோம், நட்புலாம் செய்கிறது நட்புன்னு ஒன்று இருக்குது, அந்த நட்பு உறவான நட்புறவுன்னு ஒன்று, என்னோட நிறுவனம், ஒரு ஒரு கவியரங்கம், இது எல்லாத்துக்கும் நான் வாட்ஸ்அப் அழகாக பயன்படுத்துகிறோம். பெரிய ஒரு ஊடகமாக இருக்குது. அது மாதிரிலாம் டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்தணும். அப்போ அதே மாதிரி தான் இந்த ஒரு கேள்வியும், வாசிப்பு தன்மை குறைஞ்சி போச்சு. உண்மையாலே பிள்ளைங்க நிறைய படிக்குதுங்க வாட்ஸ்அப்பில். என்ன எந்த நேரமும் கையில் ஃபோன் வச்சுருக்கு, என்ன பண்ணுது கையில்? ரெண்டு விஷயம் தான் செய்கிறாங்க, ஒன்றும் வாசிக்கிறாங்க, இன்னொன்று விளையாடுறாங்க. விளையாடுற குழந்தைங்க மிஞ்சி பண்ணால் ஒரு சின்ன குழந்தைங்க ஒரு 20% இருக்கலாம், பெரியவங்களும் ஒரு 10-15% பிள்ளைகள் வாசிக்கிறதுனால தான் இன்னைக்கு போடுற அம்மா பாட்டு நாளைக்கு உலகம் ஃபுல்லாக போயிடுது. இன்னைக்கு நம்ம சொல்ற ஒரு விஷயம் அந்த குழந்தை அடிக்கிறதுன்றது உலகம் ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரியும். அப்போ வாசிப்பு தன்மை குறைஞ்சிருக்க கூடியிருக்கிறேன், நிறைய கூடியிருக்கு. ஆனால் நம்ம எப்படி அதை மாற்றணும்னா, நான் ஒரு தெருவில் மாடு போகுது, மாடு சாப்பிட தான் செய்யுது, ஆனால் என்னென்ன சாப்பிடுது? கண்டதெல்லாம் தின்னுது. அது வந்து சரியான உணவுகளை வந்து சாப்பிடல இல்லையா? அது மாதிரி இல்லாமல் எதுக்கு நம்ம திரும்பி அந்த மாடை கொண்டு வந்து கட்டி போட்டு அது வைக்கோலையும் புண்ணாக்கையும் பதமாக ஒரு வீட்டில் ஒரு உயிராக அதை மதித்து வளர்க்குறோன்னு தெரியும். அது மாதிரி நம்மளோட அறிவையும் நம்ம எங்கேயோ தெரிகிற மாடுகளாக விட்டுறாமல் தான் வீட்டு பிள்ளைகளை வளர்க்குறாமல் நம்மளோட அறிவை நம்ம வளர்க்கணும். அப்போ வளர்க்குறதுக்கு என்ன பண்ணோம்? நல்ல சிந்தனையை விதைக்கிற இது மாதிரி புத்தகங்களை வாசிக்கணும். வெறும் மொபைலை பார்த்து பார்த்து கைபேசியால் இன்றைக்கி பல பிரச்சனை வருது. கண்ணோட ரெட்டினா இதுவாகி போய் மசிஞ்சு போயிடுதான். கண்ணு நிறைய பேர் கண்ணு பிரச்சனை இருக்குது. எனக்கு சில நேரம் எனக்கு வேறு கட்டாயம் இல்லையா, என்னோடய எல்லா வேலையுமே என்னோடய கைபேசியில் தான், நிறுவன வேலையிலேருந்து எல்லாமே. சில நேரம்லாம் எனக்கு பயங்கர 2-3 மணிக்கு இரவில் அவ்வளோ கடுமையாக தலைவலி வரும். பனியன் போட்டு கட்டுவேன், தாய்லாந்து எதுவுமே என்னால் தாங்க முடியாது, உயிர் போகிற மாதிரி இருக்கும். அப்போல்லாம் நான் அந்த பிள்ளைங்களாக நினைப்பேன், எனக்கு வரது என்னால் தாங்க முடியல, இதுக்கு எந்த நேரமும் கையில் கைபேசி வச்சுருக்கேன்னு. அதனால பெரியவங்க ரொம்ப திட்டவட்டமாக சொல்லி பிள்ளைங்கிட்ட கைபேசியை கொடுக்காதீங்க. அழுவும், அழுவட்டும், எது எதுக்கோ அடிக்கிறீங்க, எதுக்கு ஒரு அடி அடிக்கிங்க, தப்புன்னு சொல்லி கொடுங்க, உறுதியாக சொல்லுங்க. கைபேசியை கொடுக்காதீங்க குழந்தைங்கிட்ட, பெரிய ஆபத்து இது. ஏன்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க நம்ம ஒளிக்கற்றைகளுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ரொம்ப சாதாரணமாக 4G வேணுமோ 5G வேணுமோன்னு எத்தனை உயிர்களை கொண்டுருக்கோம், நம்மளை நாமே கொண்டுருக்கோம். அப்போ இந்த பயன்பாடுகளை தேவையான இடத்துல மட்டும் பயன்படுத்தணும், இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாதுன்ற ஒரு நிலைக்கு வந்தோம்னா என்ன பண்ணுவாங்க வாசிக்கிற பிள்ளைங்க? புத்தகங்களை தேடி போவாங்க. அப்போ குழந்தைங்களை ஒழுங்குபடுத்த வேண்டியது, முறைப்படுத்த நம்மளோட கடமை. அதே நேரம் இந்த வாசிப்பு தன்மை ஊக்குவிக்கிறதுக்கு பல கலந்தாய்வுகளை வைக்கணும். இன்னைக்கு நம்முடைய கடல் பறவைகள் எப்படி அவ்வளோ அழகாக ஆரம்பிச்சு, நான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அந்த ஒழுவில் ஆதிக்க அந்த பசங்கள்லாம் வந்து இன்னைக்கு செய்தது. இது மாதிரியான அங்கங்கே ஒரு ஒரு ஊர்களில் அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் இலக்கியம் சார்ந்த ஒரு கூட்டத்தை நடத்துங்க. பிள்ளைங்களெல்லாம் கூட்டம் புத்தகம் படிக்கிறேன். நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போனோன்னா என்னோடய குழந்தைங்க, எங்கள் அண்ணன் பசங்க,
எல்லாம் எங்களோட தம்பி குழந்தைங்க எல்லாரையும் வச்சுட்டு திடீர்னு எல்லாரும் தையாரங்க போலாமா அப்படின்னு குழந்தைங்களாம் வருவாங்க மாடியில் உட்காந்து ஒரு மணி நேரம்லாம் நாங்கள் பேசுவோம், நிறைய இலக்கியம் பற்றியும் உலகம் பற்றியும் பேசுவோம், தையாரங்கம்னு அது பேர். அது மாதிரி வீட்டுக்குள்ளேயே இலக்கிய அறிவை வளர்க்குற தன்மை ஏற்படுத்துங்க. வாசிப்பு தன்மையை நம்ம ஏற்படுத்தாமல் குழந்தைங்களை கூற சொல்லி பலன் இல்லை. பல கூட்டங்களை வைக்கலாம், இது மாதிரி விழாக்களை வைக்கலாம், கவியரங்கள் நடத்தலாம், பேச்சு போட்டிகளை நடத்தலாம், திருவள்ளுவர் திருக்குறள் படிக்கிற போட்டிகளை வைக்கலாம், இது மாதிரிலாம் வாசிப்பு தன்மை கூட்டலாம். வெறும் திருக்குறள் மட்டும் அப்படின்னு நின்றாமல் பல சங்க இலக்கியங்கள் இருக்குது. இன்றைக்கி தொல்காப்பியத்தோட இலக்கணம் எத்தனை பேருக்கு தெரியுது? தொல்காப்பியர் அவ்வளோ அவர் வகுத்து வச்சதை இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நம்ம கலாச்சாரம் மாற்றி மாற்றி செய்கிறோம். இது மாதிரி பல படைப்புகளை குழந்தைங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறது மட்டும் இல்லை, அது சில நாடகங்களாகவும் பாடல்களாகவும் இன்றைக்கி திருக்குறள் நடனம் ஆடினாங்க அந்த யாழ்ப்பாணம் திருக்குறள் மாநாட்டில், அவ்வளோ அழகாக திருக்குறள் குரல் நடனம் ரொம்ப நல்லா ஆடினாங்க பிள்ளைங்க. அது மாதிரிலாம் பிள்ளைங்களை ஊக்குவிக்கும் போது அதுக்கான தேவைகளை தேடி அதுக்கு தன்னால் பறவை மாதிரி பறந்து போயிடும். நிச்சயமாக. அதுபோல் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது, இந்த கல்தா திரைப்படம் இதிலே ஒரு பாடலை நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். அது யூடியூப்லே மிகவும் விமர்சையாக அந்த பாடல் சென்று கொண்டிருக்கிறது. இது தொடர்பில் கல்தா வந்து பெருசாக கல்தா கொடுக்குறாரு இவர் அப்படின்னு சென்னையில் சொல்லுவாங்க. சென்னை மண்டலில் பல பத்திரிகைகளை கூட நீங்கள் பார்க்கலாம். தம்பி ஹரி உத்ரான்ற வந்து என்னோடய முக்கியமான தம்பிகளில் ஒருவன். ஆனால் ரொம்ப அருமையான ஒரு எதிர்கால பெரிய ஒரு எதிர்காலம் அவருக்கு இருக்கு. பெரிய ஒரு புரட்சி இயக்குனராக இப்பயே சில நேரம் பதிவு பண்ணுவேன், தம்பின்னு எனக்கு போடுறதுங்கிற வருத்தமாக இருக்கும். என்னடா அது அவன் மூணு படம் இயக்கிட்டான், நாலாவது படம் அவனை போய் நான் தம்பி சொல்கிறேன்னு. ஆனால் என்னதான் கிழவனானாலும் தாய்க்கு புள்ள புள்ளதான்ற ஒரு அன்பை எனக்கு அடிக்கடி தம்பி சொல்லுவாப்புல. என்னன்னே நீங்கள் அப்படியெல்லாம் எங்கள் அண்ணனுக்கு நான் தம்பி தானே, நீங்கள் போடுங்க அப்படி. என்னோடய எல்லா பதிவுகளும் பார்த்துருப்பீங்க நடுவில், அண்ணா எதனா ஒன்று போட்டிருப்பாப்புல. அவரோட முதல் படம் வந்து வெள்ளை உலகம். அந்த படம் வந்து சில சாதி பிரச்சனை சொல்ல வந்தாலும் முடக்கப்பட்டது. அவர் ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி அதிலெல்லாம் விட்டு போயிடலை. அதுக்கப்புறம் திருநாயகல்னு ஒன்று எடுத்தார். திருநாயகலில் வந்து முழுக்க முழுக்க அரசியல் பிரச்சனை பேசுகிறதாகவும் இருந்தது. அது வந்து பெருசாக கண்டுக்கப்படலை. ரெண்டாவது ஓடிச்சு. வெற்றி படமாக இருந்தாலும் நான் எதிர்பார்க்கணும், பெரிய அளவில் எதிர்பார்க்குறேன். சாதாரண படங்கள்லாம் ஏதோ கண்ட படங்கள்லாம் ஓடின்னு கிடையாது. இது மாதிரியான சமூகம் சார்ந்த சமூகத்துக்குன்னு உழைக்கிற ஒரு இளைஞனோட கடமை ஏன் பெரிய வெற்றியாக கூடாதுன்னு எனக்கு ஒரு ஏக்கம் உண்டு. படித்தவுடன் கிழித்துவிடன்னு ஒரு படம் எடுத்தார், இந்த இன்சூரன்ஸை பற்றி. அந்த படம் ஓரளவு ஓடிச்சு. இப்போ மூணாவது தான் மனித கழிவுகள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த மருத்துவமனையில் சில மனித கழிவுகள் அதை பயன்படுத்தின சில மருத்துவ கழிவுகள்லாம் இருக்குது. மனித கழிவுகள் மனித மருத்துவ கழிவுகள் அந்த மருத்துவ கழிவுகளை என்ன பண்ணுறாங்களாம், யாருக்கும் தெரியாது ஊர் எல்லையில் குட்டிடுறாங்களாம். நம்மளோட தமிழக அண்டை மாநிலங்கள் எல்லாரையும் பேர் சொல்கிற அளவுக்கு நம்ம விவரமாக தெரியல. அது படம் வந்தோடனே தெரிஞ்சுக்குவாங்க. அது மாதிரி கொட்டுறதெல்லாம் செய்தி ஆக்கணும். அந்த கழிவுகளால் ஏகப்பட்ட வேறு வேறு மாதிரியான நோய்கள்லாம் உருவாகி நிலைகளில், அதுபோல் நிலங்களில் நிலம் பழுதடையது இல்லாமல் அது பாக்டீரியல் எஃபெக்ட் ஆகி அது மனிதர்களை பாதித்து நோயுற்று பல கிராமங்கள் இன்னைக்கு அவதிப்பட்டுருக்காங்கன்றதை இந்த தம்பிக்காக வந்து அவர் அதை ஒரு படமாக எடுக்கிறார். நினைக்கின்ற இந்த விளைச்சல் கூட, அதாவது நெல் விளைச்சல் பல பல விபரீதங்களை அதை ஏற்படுத்துன்றதுனால அதை ஒரு படமாக எடுத்து கல்தா கொடுக்காதீங்க, அரசியல்வாதியும் தன்னோட செயலை செய்யுங்க, அதுக்கு அரசியல் பழகிட்டு எல்லாரும் இளைஞர்கள் வாங்க அப்படின்ற கூப்பிட ஒரு மையக்கருத்தை வச்சு அந்த படம் எடுக்கப்பட்டது. அந்த படத்துக்கு நான் ஒரு பாட்டில் ரெண்டு பாட்டு எழுதுனேன். அதில் ஒரு பாட்டு தான் வந்து கண்ணான கண்ணுக்குள்ள, அது ஒரு மிக சுவாரஸ்யம் மிக்க பாடல். அந்த பாட்டை கூட நம்ம யூடியூப்பில் போயிட்டு கல்தா சாங் போட்டாலே வரும். அது இல்லாமல் ஐயா வைரமுத்து வந்து இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான நன்றி இங்கே பதிவு செய்யணும். ஐயா வைரமுத்து அதில் வந்து இரண்டு பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு பாடல் இசையமைப்பாளரே எழுதியதோ இல்லை தேவா பாடிய ஒரு சிறப்பான பாடல் இருக்குது. ஜெய்கிரி சொல்லிட்டு மிக அருமையான இசையமைப்பாளராக இந்த படமான உலகக்கெல்லாம் தெரிய போகிற ஒரு பெரிய இசையமைப்பாளராக பார்க்க போகிறீங்க. அது இல்லாமல் அலி மிஸ்ரான்னு சொல்லிட்டு அவர் தான் இந்த கண்ணான கண்ணுக்குள்ள பாட்டுக்கு வேறு படத்துக்காக நான் இசையமைச்சது. அந்த பாட்டுக்கு எதுவும் சரியா செய்யலன்றதுனால எங்க அண்ணன் பாட்டை நீங்க எல்லாம் பண்ணாதீங்கன்னு வாங்கி இவன் இந்த படத்துக்குள்ள சேர்த்ததுனால இரண்டு இசையமைப்பாளராக இருக்காங்க. அதுல வைரமுத்தையா ரெண்டு பாடல் எழுதியிருக்காரு. இப்ப சிக்கல் என்னன்னா, வைரமுத்தையாவோட வரிகள் வேற இல்லையா, நான் தூக்கி வளர்த்த துயரம் நீனு ஒரு தத்தெடுத்த பிள்ளை சொல்ற அளவுக்கு ஒரு உயர்வான ஒரு கவிஞன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட பாதிப்பால் வெளியிருந்த ஆயிரம் கவிஞர்கள் இருக்காங்க. அப்போ அவருக்கு நிகராக ஒரு வித்தியாசம் எதுவுமே வச்சிட முடியுமா? நான் எழுதுறவனாக இருக்கலாம் எல்லாரும். எனக்கு வந்து அது மாதிரியான பெரிய பக்கட்டெல்லாம் கிடையாது. நான் சொல்லவே சொன்னேன்,
அவருக்கு சமமாலாம் நான் எடுத்துன்னு வைக்கணும்னு அவசியம் இல்லைப்பா. அவரை எப்படி கொண்டாடும் அவருக்கு கொண்டாடணும். ஆனால் அந்த மனிதர் பெருந்தன்மையோடு எங்கள் படைப்பாளிகளுக்குள்ளே என்ன இருக்குது, சக படைப்பாளி தானே, வித்யாசாகர் பேரையும் போடுங்க நேரம். அப்படி தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வித்யாசாகர் வைரமுத்து வித்யாசாகர் அந்த பேர் வந்துட்டுருக்கு. அதுக்கு இந்த நேரத்தில் நன்றியை பாராட்டிக்கணும். அந்த இரண்டு பாடல் அவர் எழுதியிருக்கார், அப்பா பாட்டு ஒன்றும் இது ஒன்றும். அப்போ என்னோட நான் ஒன்று அதுக்காக அப்பா பாட்டை எழுதினேன். அப்போ அந்த பாட்டு வந்து கண்டிப்பாக படத்தில் வர்றதுனால நம்ம வெளியிடணுன்ட்டு தான் நம்ம வெளியிட்ட அந்த அப்பா பாட்டு பாடல். மீதி ஒன்று கண்ணான கண்ணுக்குள்ள, செந்தில் ராஜலட்சுமி ரொம்ப செமையாக ரொம்ப நல்லா பாடியிருப்பாங்க. கானாமுத்து தான் பாடினார் முதல்ல, ரொம்ப நல்லா இருக்கும் கானாமுத்து பாடினார், ரொம்ப பிடிச்சது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அதுக்கப்புறம் கானாமுத்து ஒரு வருஷம் வெளியிட்டார். இயக்குனர் தம்பி அண்ணன் மேலே இருக்கிற ஒரு அன்பா என்னன்னு தெரியல, அதை திருப்பி செந்தில் ராஜன் வச்சு பாட வச்சாங்க. செந்தில் ராஜலட்சுமி இன்றைக்கி மண்ணுக்காக மண்ணிசை பாடலை உலக அளவில் அறியப்பட்டவர், ஒரு பெரிய நல்ல பாடல்களாக வந்துட்டுருக்காங்க. அவங்க பாடினோடனே இந்த பாட்டு பெரிய அளவில் போயிருக்கு. படம் நாளைக்கு 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, தயவுசெய்து தேட்டரில் போய் பாருங்கள். அந்த படத்தில் ஒரு பங்குதாரன் நானும் சொல்கிறேன், இணையத்தில் பார்க்காதீங்க, இது ஒரு பெரிய உழைப்பு தான். நான் நேரில் இருந்து பார்க்குறேன், ஒரு படம்ன்றது 1000 பேரோட வெற்றி, அந்த வெற்றியை ஒரு இணையத்தில் போட்டு ஒழிச்சிடாதீங்க. தயவுசெய்து கேட்டுக்கொண்டு என்னோடய இந்த பாட்டையும் எல்லோரும் கொண்டாடணும். என்னோடய முதல் பாடல் சினிமாவில் திரைத்துறையில் வந்திருக்கு, இது எனக்கு ஒரு பெரிய வரவேற்பை தரும், ஒரு அங்கீகாரம் இருக்கும். இதனால் எனக்கு என்னென்ன, எனக்கு கலந்தன வேணும், இந்த சமுதாயத்துக்கிட்ட நான் பேசணும், நல்ல விஷயங்களை பேசணும். நிறைய நான் பெரிய ஞானி கிடையாது, ஆனால் என்ன அறிவை என்னளவு உள்ளவங்களுக்கு எனக்கு கீழே ஒன்று சொல்லி என்னளவு கொண்டு வரோன்றது தான் என்னோடய துடிப்பு. இதுக்கு ஒரு நல்ல ஒரு களமாக திரைப்பாடல் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா முகில் கிரியேஷன்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பல பாடல்கள் இருக்குது என்னுடைய பாடல்கள், அம்மா பாடல், பிறந்தநாள் பாடல், ஒற்றுமை பாடல்லாம். அந்த வழியில் இது மாதிரி வாய்ப்பு கிடைக்க கிடைக்க பாடல்கள் வழியாக அந்த சமூகத்துக்கிட்ட பேசலான்னு நான் தயாராக இருக்கேன். நிச்சயமாக அந்த பாடலையும் நாங்கள் இப்பொழுது பார்த்து ரசிக்கலாம். கண்ணான கண்ணா கல்தா திரைப்படத்தில், கண்ணான கண்ணுக்குள்ள. கண்ணுக்குள்ள நிகழ்ச்சியில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகின்றோம். அந்த பாடல் மிகவும் அருமையாக இருந்தது. அந்த பாடலில் செங்காந்தல் வரைந்த ஓவியமே என்ற ஒரு அழகான ஒரு தமிழ் சொல் வந்திருந்தது, அதை பற்றியும் நீங்கள் சொல்லலாம். இல்லை, நான் முன்னாடியே முன்பே சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு சமுதாயம் இந்த மக்கள்கிட்ட பேச எனக்கு ஒரு களம் வேணும்னு. அது இந்த பாடல் திரைப்படம் எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு. அப்போ இதில் என்னெல்லாம் கொண்டு வரலாம், எப்படி இப்போ அப்பா பாட்டுக்குள்ள கடவை தந்தாய்னு ஒரு சரணம் சொல்லும், இன்னொரு சரணம் பார்த்தீங்கன்னா என்னமே வாழ்க்கைன்னு ஒரு சரணம் இருக்கும். இப்படியெல்லாம் அறம் தான் இல்லை பொய்மை தோற்கும் வாய்மை வெல்லும் அப்படின்லாம் இருக்கும். இப்படியெல்லாம் வரிகளை கொண்டு வரணுன்ற முயற்சியாக இருக்கும். அப்படி இந்த பாட்டுக்கு என்னவோ எனக்கு செங்காந்தல் மலர், இந்த ஈழ மலர் இல்லையா, அது தேசிய மலர், தேசிய மலர், அதை உள்ளே கொண்டு வர எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசை தான் அதை கொண்டு வந்தோம். அதை இவ்வளோ அழகாக பாடி கொடுத்த அந்த செந்தில் ராஜலட்சுமி, நான் இந்த பாட்டை எனக்கு வழங்கிய என்னோடய தம்பி ஹரிவுத்ரா, நான் இந்த படத்தில் தன்னுடைய பேருக்கு நிற்கிற என்னோட பேரையும் போட்டுக்க அந்த இடத்த தந்த ஐயா வைரமுத்து பண்டவர்களுக்கு நன்றியும் சொல்லணும். என்னென்னா இது மாதிரியே இப்போ நேற்று நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க, அப்படியே அந்த பிள்ளைங்க வரும்போது என்னமோ முட்டையிலேருந்து எழுந்து வெளியே வரா மாதிரியே இருந்தது. அவ்வளோ அழகாக நடனம், ஒரு பாரதியாரை வச்சு கவிர நடனம் ஆடினாங்க, ஐங்கர நெசைப்பள்ளின்னு அம்மா யுகதாரணியம் தலைமையில். அது மாதிரி சில ஒரு பயாஸ், எம்எம் பயாஸ், ஜஸ்ரீன், ஃபாத்திமா நசா சொல்லிட்டு மூன்று பிள்ளைங்க வந்து அந்த கவியரங்கத்தில் வரவேற்பு பாடல் கொடுத்துருந்தாங்க. அந்த வரவேற்பு பாடலை நம்ம சந்த கவி வரிகளை போட்டு கொடுத்தாலும் அந்த பிள்ளைங்க அவ்வளோ அழகாக திறமா பாடி பாட்டு பாடும்போதே எல்லோரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி பிள்ளைங்களை உருவாக்குறதுக்கான பாடல்களாக இதெல்லாம் நம்ம முன்னோடியாக இருக்க வேணாமா, அது மாதிரியான பல முயற்சியில் ஒன்று இதுவாக இருக்கலாம். நிச்சயமாக அது 28 படம் ரிலீஸ் ஆகுது, எல்லாம் பாருங்கள், இந்த பாடலில் பகிர்ந்துக்கலாம், அது சார்ந்த கருத்துக்களை எனக்கு தெரிவிக்கலாம். நிச்சயமாக. அதுபோல் இன்னும் ஒரு விடயத்தை கேட்க வேண்டும். இந்த பஞ்ச கவி என்று ஒரு குறுந்திரைப்படம், அதிலே ஒரு பாத்திரத்தை எடுத்து நீங்கள் சில விடயங்களை நடித்து காட்டியிருக்கீங்க. தொடர்பில் எப்பயுமே வந்து இளைஞர்கள் என்ன சொல்லுவேன்னா, கண்ணு மூடி நான் பெரியாள் ஆகிடுவேன் நம்புங்க, எதுவுமே நினைக்கணும், எப்படியும் தெரியாது. நான் சின்ன வயசு அதான் நினைப்பேன். ஒரு குறுந்திரைப்படம், ஒரு மெசேஜ், அதாவது ஒரு செய்தியை சொல்கின்ற திரைப்படம். ஆமாம், நான் என்னென்ன நான் நினைப்பேன், இப்படின்னா பெரியாள் ஆகிடும் எப்படின்லாம் தெரியாது.
அதை நினச்சி நான் கூட சின்ன வயசில் படம் வரைவேன், அதுவா பெரிய ஓவியனாக நினைப்பேன். கராத்தா கிளாஸ் கடைசியில் எழுத்து அப்படின்னு வந்திருக்கு. எதுக்காக அதை சொல்ல வரேன்னா, அடுத்து நான் என்ன வர போகிறேன்னு எனக்கே தெரியல, என்னென்னோ போயின்ட்டுருக்கு. அதில் திடீர்னு வந்த ஒரு வாய்ப்பு தான் தம்பி நம்மளை இந்த படத்தோட இயக்குனர், நான் அடிக்கடியே சொல்லுவேன் ரஷீத் கான். நான் ரஷீத் என்ன என்னை நினைவு வச்சுன்னு ரஷீத் கான் தம்பி அது காதில் சொல்லுவாப்ல, நான் ஐயா ரஷீத் கான் இல்லையா ரஷீத் தான் ஐயா அப்படின்னாப்புல. அருமையான நான் சொல்கிற மாதிரி ஏற்கனவே பாடகர்களை பற்றி சொன்னேன், இவனையும் நினைவில் வச்சிங்க. ரஷீத் கான் எதிர் இந்த ரஷீத்ன்ற ரஷீத் அகமது தம்பி எதிர்காலத்தில் ஒரு பெரிய இயக்குனராக நிச்சயம் வருவான், இது எனக்கு நல்லா தெரியும். அப்படி அவன் வரலன்னா அது நம்ம சமுதாயத்தோட பிழை, அவனோட பிழை கிடையாது. அவ்வளோ திறமை உள்ள பையன், அவன் எடுக்கிற எல்லாரும் எடுக்கிற புகைப்படம் வேற, அவன் எடுக்கிற புகைப்படம் வேற. அவனுக்கு ஒரு வாய்ப்பு அவன் வந்து செய்யணும் அந்த படத்தைன்னு சொல்லி கேட்டாப்புல. அது மாதிரி குவைத்தில் பல கவிஞர்கள், பெரிய பெரிய கவிஞர்கள், ஐயா முனுசிவசங்கரன், தம்பி விருதைப்பாரி, இல்லை இவங்க வீட்டுக்கட்டி ஐயா சிவகுமார், எவ்வளோ பேர் இருக்காங்க, நல்ல நல்ல அருமையான கவிஞர் இருக்காங்க. அந்த வகையில் அப்போது பழகிருஷ்ணமூர்த்தி, இந்த மாணிக்கம், இவங்களாம் இந்த நம்ம பாட்டு மாணிக்கம் அதில் ஒரு பெருங்கவிஞர், நம்ம பாட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு குறுந்தகடை வெளியிட்டார். அவரும் ரசீதை தான் வந்தாங்க, வந்து எதனா பண்ணையா இது மாதிரி தம்பியோட திறமையாக இருக்கான், எனக்கும் நானும் நடிக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ என் கூட்டு முயற்சியை சேர்ந்து நான் நடிக்கணும்னு சொல்லிட்டு எங்களுடைய குவைத்தோட வள்ளல் அப்படின்னு நாங்கள் புகழற எங்களுடைய ஐயா ஐதர் அலி அவர்களோட தலைமையில் வச்சு அவரோட அலுவலகத்திலேயே இந்த படத்தை காட்சிப்படுத்தணும். பஞ்ச கவிஞன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இயக்குனர் தலைப்பு வச்சார். நான் கூட சொன்ன வெறும் பஞ்சம்னு வச்சிங்கனாலே இப்போ அதில் தண்ணீர் பஞ்சம் வைக்கலாம், இல்லைங்கய்யா ஒரு வித்தியாசமாக இருக்கும் பஞ்ச கவிஞன். இப்போ அருமையான ஒரு மழையோட செய்தியை சொல்கிற, தண்ணீரை வீண் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு செய்தியை சொல்கிற. ஆனால் காட்சி பார்க்கும்போது ஒரு வாய்ப்பு வேண்டி வரவங்களை இந்த சமுதாயம் எப்படி புறந்தள்ளுது, நிராகரிக்குது. ஒரு வசதியாக இருக்கிறவங்க வந்து இந்த கார்பரேட்னு சொல்கிறேன் இல்லையா, இவங்களுக்கு வந்து வெறும் பணம் தான் தேவை, வருமானம் தான் தேவைன்ற எப்படி பார்க்குறாங்க, எப்படி நல்ல படைப்பாளியை இந்த சமூகம் ஒதுக்கி தள்ளுதுன்ற ஒரு காட்சிப்படுத்தல அந்த பஞ்சகவியின் படம் இருக்கும். வாய்ப்பு உள்ளவங்க முகில் கிரியேஷன்ஸ் யூடியூப்பில் போயிட்டு அதில் பஞ்சகவின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த மாதிரியான புதிய படைப்பாளிகள்லாம் ஊக்குவித்து இந்த சமுதாயத்துக்கு நல்ல ஒரு கருத்துக்களை தர வரவேற்போம் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதை நினைவுப்படுத்த ரொம்ப நன்றிப்பா. நன்றி. அதுபோல் இன்னும் ஒரு ஒரு விடயம் இருக்குது, அந்த விடயத்தை கேட்டு நிகழ்ச்சியை முடிக்கலாம் நினைக்கின்றேன். இவ்வளவு விடயங்களை நீங்கள் செய்து வருகின்றீர்கள், ஆனால் ஒரு பொறியியலாளராக இருந்து, ஒரு பொறியியலாளராக இருந்து கொண்டு இவ்வாறான விடயங்களை செய்வதென்பது மிகவும் இலகுவான காரியம் அல்ல. இவ்வளவு வேலைக்கு மலுக்களுக்கு பத்தியில் பொறியியலாளர் என்றவுடனே அவருடைய அந்த பணிகள் எல்லாம் வேறாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு எவ்வாறு இதில் இந்த விடயங்களில் நாட்டம் வந்தது? எனக்கு இதுதான் இலகுவாக இருக்கு. என்னன்னா, ஒன்று நான் இலக்கியம் பற்றி பேச இலக்கியம் மட்டும் பேசியிருந்திருப்பேன், அப்போ இலக்கியத்தை என்னால் கொண்டு போய் சேர்க்க முடியாமல் இருந்திருக்கும். இலக்கியத்தை ஒரு கையிலையும் என்னோடய தொழிலில் நான் ஒரு கையிலையும் தூக்கிட்டனால போகிறதுனால தான் இந்த இலக்கியத்தை தூக்கிறதுக்கான வருமானத்தை தொழில் மூலம் என்னால் ஈட்டிக்க முடியுது. அப்போ என்னோட தொழில் மூலமாக ஈட்டுறத இலக்கியத்துக்கும், அந்த இலக்கியத்தை வழியாக என்னோடய தொழில் அறிவியை தான் இது மாதிரி தான் நான் வளர்த்துக்கிட்டு வரேன். அப்போ தொழில்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தொழிலை கட்டமைக்கிறது, ஒரு வரையறைக்குள்ளே ஒரு நிறுவனத்தை கொண்டு வரது. அப்போ இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் வாங்க ஐஎஸ்ஓன்றது. அப்போ ஒரு உலகத்தரம் வாய் அளவுக்கு ஒரு நிறுவனத்தை எப்படி வரையறைக்குட்பட்டு கொண்டு வரலாம், உலகம் அங்கீகரித்த உலகம் அறிந்த ஒரு இதுக்குள்ள வரையறைக்குள்ள எப்படி கொண்டு வரலான்றதான் அந்த ஒரு ஐஎஸ்ஓன்ற ஒரு ஃபார்மேஷன். அதோட அந்த 10 கிளாஸ் எல்லாம் அந்த ஸ்பீக் அதை பற்றியது. அப்போது அதை சார்ந்து நான் ஒரு நிறுவனத்தை கட்டமைக்கிறேன்னும் போது அந்த தன்மையை அப்படியே என்னோடய வீட்டுக்கும் நான் கொண்டு வருவேன். அந்த தன்மை தான் என்னோடய இலக்கிய படிகளில் எல்லாரையும் எப்படி வழி நடத்துறது, எல்லாரையும் எப்படி பார்க்கறது, எல்லாரையும் எப்படி சரியாக என்னோடய தொழில் சார்ந்து செய்கிற சில அணுகுமுறைகளை இதுலேயும் பயன்படுத்திக்கிறதுனால எனக்கு இது கொஞ்சம் இலகுவாகவும் இருக்குது. அங்கேயும் நான் பயிற்சி தரதான் என்னோடய தொழில், நாலு பேரை பயிற்சி தரதும் ஆடிட்டிங் பார்க்குறதும் தர மேலாண்மை சார்ந்து. அப்போ சொல்லித்தரதுன்றது வந்து எனக்கு ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கு. நான் எனக்கு தெரியாத நான் சொல்லித்தர போறதில்லை, எனக்கு தெரிஞ்சத எனக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லித்தரத ஒரு நியாயமா நினைக்கிறேன். அந்த விதத்தில் எனக்கு இலக்கியம் தொழிலும் ஒரு மாதிரி சேர்ந்தது இந்த இயற்கையோட பெரும் வரம்.
இந்த இறையருள் எல்லோருடைய வாழ்த்தும் அன்பும் பெருங்கருணையாக தான் நான் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக அதனோடு தொடர்புடையதாக இன்னும் ஒரு கேள்வி வருகிறது மனதில். தொழில் தேடி வெளிநாடுகளுக்கு செல்கின்ற உறவுகள் இருக்கின்றார்கள், இளைஞர்கள் இருக்கின்றனர், அவர்களுக்கு நீங்கள் சொல்கின்ற அறிவுரைகள் என்ன? இல்லை, இளைஞர்கள் பொறுத்தவரையும் நான் முடிஞ்சவரையும் என்னோடய தொடர்பு உள்ளவங்க வெளிநாடு வரவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள். எல்லாரும் ஒரு நேரம் பேசினாலும் எடுத்துட முடியுமா? நானும் பல வேலையில் இருக்கேன், எனக்கு பேசி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச உதவியை எனக்கு கண்டிப்பாக நான் செய்கிறேன். எது சரி தப்புன்னு சொல்கிறேன். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் உடனே எனக்கு சிவி அனுப்பிடுவாங்க. சிவி அனுப்பிட்டு உடனே எனக்கு வேலை வேணும்னு கேட்டால் எத்தனை பேருக்கு வேலை தர முடியும்? கிட்டத்தட்ட போன வருடம்லாம் நான் நிறைய பொறியாளர்களை உருவாக்கி வெறும் பொறியியல் மட்டும் படித்த தம்பிகளை எடுத்து அவர்களோட எனக்கு என்ன தேவை இருக்குது, எனக்கு ஒரு பிளானிங் இன்ஜினியர் வேணும், எனக்கு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், எனக்கு ஒரு சேஃப்டியில் வேணும், அது மாதிரி அவங்கள கொஞ்சமாக மாற்றி அவர்களை எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய ஒரு தொகை, குறைந்தது 100,000 மேலே சம்பளத்துக்கெல்லாம் அவங்கள நாங்கள் வெளியெடுத்து செய்து கொண்டிருக்கோம். ஆனால் அதை நான் எல்லாருக்கும் செய்திட முடியாது. அப்போ இளைஞர்கள் நான் சொல்ல வருது என்னென்னா, எவ்வளோ பேர் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி வெளிநாடுனாலே கண்ணாடி கனவுகளோடு வெளியே வராங்க, அப்படி வராதிங்க. அது பெரிய பாலைவனம், பெரிய பிரிவுன்ற பிரிவை விட ஒரு பெருந்துயர் வேறு இல்லை. நான் அப்படிப்பட்ட பிரிவை சுமந்து கிடக்கிற ஒரு பாதை, அதுக்காக நீங்கள் வெளியே வரக்கூடாது சொல்ல, உங்களை நல்லா பக்குவப்படுத்திங்க. படித்த உடனே வேலை கிடச்சிருமா? ஒரு பொறியாளர் ஆகணும்னு சொன்னால் குறைஞ்சது நீங்கள் 4 வருஷம் படிக்கிறது மட்டும் இல்லை, அதில் 2 வருஷமாக அதை பழகணும். என்ன படிச்சிங்களோ அது பழகின பிறகு தான் அந்த பொறியியல் தன்மைன்றது உள்ள வரும். எந்த தொழில் சார்ந்த நீங்கள் இயங்க போகிறீங்க, அந்த தொழில் தான் கற்றுக்கிட்டு விடைகள் நிறைய இருக்குது. அதை கற்றுக்கிட்டு பயிற்சி இல்லை, நல்ல ஒரு தொழில் சார்ந்தவராக ஒரு குறைஞ்சது ஒரு 2 வருஷம், ஒரு 4 வருஷம், ஒரு 5 வருஷம்னா நம்ம மண்ணில் நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா வெளிநாடுகளை போயிட்டு நீங்கள் சரியான பொறியியலாகவோ இல்லை ஒரு டெக்னீஷியனாகவோ என்ன தொழில் போல அந்த தொழிலாளியாக நீங்கள் பணி செய்யலாம். அதை விட்டுட்டு ஏதோ ஒன்று வெளியே போடணும், ஏதோ ஒரு வேலைக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்து எவ்வளோ படித்த பிள்ளைங்க ஆடு மேய்க்குது, எவ்வளோ படித்த பிள்ளைங்க பண்ணது வீட்டுக்களை மாட்டிட்டு கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ படித்த பிள்ளைங்களை அன்னைக்கு என்னோடய வீட்டுக்கீழே ஒரு ஓட்டுநர் ஒரு தம்பி அதை நிற்கிறாப்புல என்ன படித்தேன் சார், நான் பெரிய டிகிரியெல்லாம் வாங்கிடுறேன் சார் அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு, எவ்வளோ பிள்ளைகளை அப்படி தயவுசெய்து அது மாதிரி வராதிங்க. நான் நம்ம ஊரில் நீ வெளிநாட்டுக்கு போகிறோன்ற முயற்சி நம்ம ஊரில் செய்யணும்னு எடுத்தீங்கன்னா அதோட பெரியாளா வருவீங்க. முயற்சி பண்ணுங்கள், இல்லாத நேரத்தில் வர வழியில்லைன்னு வேலை தேடி போகிறவங்கள நம்ம வந்து குறையா சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் முடிஞ்ச வரையும் தனக்கான பயிற்சி எடுத்துக்கொண்டு பயணத்தை தூங்குங்கன்றது தான் என்னோடய ஒரு அறிவுரை. நிகழ்ச்சியில் இறுதியாக அடுத்த இலங்கை பயணம் எப்போது, அடுத்த இலங்கை பயணத்தில் எவ்வாறான முயற்சிகள், எவ்வாறான விடயங்களை நீங்கள் செய்து இந்த இலங்கை திருநாட்டுக்கும் எமது சமூகத்துக்கும் தரப்போகிறீர்கள்? கண்டிப்பாக இந்த மண்ணில் தான் நான் பிறந்தனான்னு எனக்கு தெரியல. நான் யாழ்ப்பாணம் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பேரெல்லாம் பார்க்கும்போது, நான் கொழும்பழிய ஒரு பயணம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன், இலங்கையோட போர் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சமத்துவருவான 2009 எழுதின தொடர் அது. அப்போ நிறைய பாலிமொழியில் அவங்கள படித்து ஆங்கிலத்தில் படித்து ரெஃபரன்ஸ் கொடுத்து எழுதுனது அந்த ஊரெல்லாம் நான் அப்போ ஆராய்ந்து எழுதினாலே எனக்கு தெரியல. இந்த ஊரை பார்க்கும்போதெல்லாம் என் ஊர் மாதிரியே இருக்குது. அது இல்லாமல் இப்போ நாங்கள் இருக்கிறது சென்னை, எனக்கு சென்னை விட்டா கோயில் ரெண்டுமே பாலை ஒன்று பாலைனெல்லாம் இங்கே வந்து வேறு மாதிரியான சென்னை வாழ்க்கை இல்லையா, ஒரு நகர வாழ்க்கை. அதனால் இங்கே இது மாதிரி பச்சை பசைலனும் நான் இங்கே இருக்கிற ஏரி குளங்களை பார்க்கும்போதும் இங்கே பறவைகளை பார்க்கும்போதும் வைக்கோல்லாம் வச்சுருக்கிறேன், அதெல்லாம் ஆசையாக இருக்குது எனக்கு. அதனால் இந்த மண்ணுக்கு நான் வர்றதுக்கு தவமாக தான் நான் நினைக்கிறேன். எனக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போலாம் வருவேன். ஆனால் வாய்ப்புகளை வந்து நீங்கள் தான் ஏற்படுத்தணும். இந்த மண்ணில் உள்ள பெரிய படைப்பாளிகள் அவர்கள் என்ன பொறுத்தவரை ஒரு நதியாக நான் போயின்ட்டுருக்கேன், அவ்வளோதான். அதை வந்து அதே சிலர் வந்து நீங்கள் கிழக்கு மட்டும் போகிறீங்க அப்படின்னு நான் இப்போ வடக்கூட தான் போயிட்டு வந்திருக்கேன். நான் இல்லை ஒரு மதம் சார்ந்த எங்கிறோன்னு சிலர் நினைக்கிறாங்க, சில தம்பிங்க நான் பேசுகிறேன். எனக்கு அந்த ஒரு பாகுபாடும் இல்லை, எனக்கு எல்லாமே அண்ணன் தம்பிங்க தான், எல்லாமே அம்மா அப்பாங்க தான், எல்லாமே பிள்ளைங்களும் மகனும் மகள்களும் தான், தோழ தொழியர் தான், எனக்கு பாகுபாடு கிடையாது. ஆனால் சரியான தருணத்தை உருவாக்குங்க, நல்ல இலக்கியத்தை நம்ம மண்ணுக்கு தர முடியும். இந்த மண்ணில் இருக்க இலக்கியம் அதில் கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக, பெரிய ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திங்க. நான் இந்த முறை 8 நாள் வந்திருக்கேன், எனக்கு 8 நாள்ன்றது எனக்கு பெரிய ஒரு விடயம். 8 நாளைக்கு நான் விடுமுறை வாங்குறது நான் படுற பாடு, 8 நாளைக்கு என்னோடய ஊதியம் இல்லாமல் போகும், எனக்கும் குடும்பம் இருக்குது, எனக்கும் ஒரு இந்த சமூகசார சேவைய பணிகள் நிறைய இருக்குது, வெறும் பேருக்காக நான் சும்மா வந்துட்டு போக முடியாது, வந்துட்டு போகிற செலவுகள்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் மனதில் கொண்டு ஒரு தரமான இது போன்ற தமிழாவோட வளமைப்பு ஏற்படுத்திய ஒரு வாய்ப்புன்னா எப்படிப்பட்ட வாய்ப்பு,
நான் வரேன்றது வேற, என்ன இந்த மண்ணுக்காக இந்த குழந்தை மாணவ குழந்தை பயன்படுத்தின அந்த ஒரு அறிவு இருக்குல்ல, அது பாராட்டத்தக்கது. அது மாதிரி இதய அரிசி முதல் முதல்ல கொண்டு வரணும். நான் இதய அரிசி சகோதரிக்கு வரும்போது நான் ஒரு படைப்பாளியே நான் வரவே இல்லை. என்னோட சகோதரி அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, பார்க்கணும்னு பார்ப்பேன், பேசணும் பேசுவேன். அவங்க கூப்பிட அவன் வாடினாங்க, அவங்களையே நான் வந்தேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு வேற எந்த ஒரு பெரிய நோக்கம் இல்லை. ஆனால் இனி வர பயணங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும், பயணம் தரக்கூடியதாக இருக்கணும். அதுக்கு நான் தயாராக இருக்கேன். என்னை எங்கே பயன்படுத்தணுன்றதை என்னுடைய இந்த மண்ணின் உறவுகள் நீங்கள் ஆலோசித்து எப்படி அழைப்பு தரீங்களோ அதற்கு தக்க என்னாலேன்றதை இறையறலால் உங்கள் எல்லோரின் அன்பின் ஆசையோடு நிச்சயமாக உயிரில் உரை செய்வேன். நிச்சயமாக அதற்கு நன்றி. அதனை தொடர்ச்சியாக இறுதியாக நீங்கள் இந்த பயணத்தினூடாகவும் அல்லது நீங்கள் எதிர்வரப்போகின்ற பயணத்தினூடாகவும் நீங்கள் கண்ட அனுபவத்தையும் அதுபோல் நீங்கள் சொல்லப்போகின்ற அந்த செய்தி என்ன? வாழ்க்கை மிக சுவாரஸ்யமானது. வாழ்க்கைன்றதை நிறைய பேர் வெறுக்கிறாங்க, நிறைய பேர் வாழ்க்கை வந்து குறை சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை மனநிலையை முதல்ல மாற்றுங்க. நல்ல ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கான தீர்வை தான் காரணமே தவிர பிரச்சனை மேலே உட்காந்து அழுகிறது வந்து சரியான சௌகரியமானதல்ல. அது மாதிரி பல அனுகூலமான நல்ல ஒரு வழிமுறைகளை கண்டடைந்து உழைக்க தயாராகும். முதல்ல உழைச்சா தானே எதனா ஒன்று வேணும், சும்மா கிடச்சிருமா? உழைச்சா தான் கிடைக்கும். நான் எத்தனை மணி நேரத்துக்கு அதிகபட்சம் 5 மணி நேரத்துக்கு பெரிய விஷயம் எனக்கு. மீதி இருக்கு எத்தனை மணி நேரம் எதனா ஒரு செயல் நடந்து கொண்டு தான் இருக்கு. இல்லை என்ன அறியாமல் நான் தூங்கினாதான் உண்டு, இல்லைன்னா கிடையாது. அதுக்காக என்ன மாதிரி நீங்களாம் 5 மணி நேரம் மட்டும் தூங்குன்னு சொல்ல, நல்லா உறங்கி எழுங்க, இந்த வாழ்க்கையை கொண்டாடுங்கன்றேன். இந்த வாழ்க்கையை கொண்டாட 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 இந்த வாழ்க்கை உங்களுக்கு பெரிய 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 அனுபவங்களையும் பெரிய பெரிய மகிழ்ச்சிகளையும் வாரி கொடுக்கும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்களை நீங்கள் உணர்றோம், உங்கள் மேலே நீங்கள் பிரியமாக இருக்கணும்னா உங்கள் மேலே நீங்கள் அன்புவீங்க. அந்த அன்பை இந்த குடும்பத்து வழியாக உலகம் முழுக்க பரப்புங்க. இந்த உலகம் வந்து நம்ம குடும்பம் இல்லை, இந்த குடும்பம் வந்து உலக அளவில் எல்லா ஒருத்தர் ஒருத்தர் இணைந்து தான் இருக்குன்ற பரந்துபட்ட அன்பை பரப்பி வாழ்க்கையை மகிழ்வாக எல்லோரும் வாழணுன்றது மனதாக கேட்டுக்கிறேன். நிச்சயமாக இவ்வளவு நேரத்தையும் எங்களோடு இந்த தாரஷாஃபா முகநூல் தொலைக்காட்சியின் வாயிலாக எங்களது நேர்களோடும் எங்களது உறவுகளோடும் பகிர்ந்து கொண்டமைக்கே உங்களுக்கும் எங்களது உளப்பூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கின்றோம். ரொம்ப நன்றிப்பா. தாரசபா நேயர்களுக்கு இந்த தாரசபா மூலம் உலகளாவி எங்களுடைய நேர்காணலை கண்டு கொண்டிருக்கும் அனைத்து உலக தமிழர்களுக்கும் தமிழ் பேசும் உறவுகளுக்கும் என்னுடைய மனதார்ந்த நன்றி வணக்கமும். அதோடு இந்த தாரசபா மௌலவி என்னுடைய சகோதரர் சபா முகமது, சபா முகமது அவர்களுக்கும் என்னுடைய உடன்பிறவா தம்பிகள் பலரில் நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கும் என்னுடைய தம்பி ரிம்சான், இம்ரான், ரெண்டு பேருமே அந்த வெண்கல குரலில் நேற்று கவியரங்கை மயக்கி போட்ட விதம் அங்கே நிறைய பேர் தனியாக சொன்ன மட்டும் இல்லை, என் கூட தமிழ்நாடு வந்திருந்த என்னுடைய தோழர்கள் கூட சொன்னாங்க எப்படிப்பட்ட குரல், எவ்வளோ அழகாக பேசுகிறாங்கண்டு. இந்த தம்பிகளுக்கெல்லாம் இன்னும் பெரிய பெரிய மேடைகள் வாய்க்க வேண்டும், பெரிய அளவில் வளர வேண்டும் வாழ்த்தி. எங்களுக்கு இந்த நேர்காணலை தொகுத்து அழகாக வழங்கி கொண்டிருக்கிற எங்களுடைய தொழில் சித்த நிவாஸ் அவர்களையும் மனதார வாழ்த்தி பாராட்டி கொண்டு அனைவரிடமிருந்து மிகவும் அன்போடு மீண்டும் சந்திப்போம் எனும் இறையின் பெருங்கரணை நாடி விடைகொள்கிறேன். வணக்கம். மீண்டும் எமது இலங்கை திருநாட்டை முத்தமிட வேண்டும் என்று நாங்களும் உங்களை வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானவர்கள் வாழ்த்துக்களை சொல்லியிருந்தீர்கள். அத்தனை வாழ்த்துக்களை சொன்ன அத்தனை உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுபோல் தொலைபேசி மூலமாக அழைத்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீர்கள், உங்களது கருத்துக்களையும் பரிமாறிந்தீர்கள். உங்களுக்கும் எங்களது உளப்பூர்வமான நன்றிகள். அதுபோல் நேரடியாக இங்கே கலையத்துக்கு வந்து பின்னாலிருந்து ஒரு சந்த கவி ஒரு கவிதையை பாடியிருந்தார், அவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். அதுபோல தமிழா ஊடக வலையமைப்பினுடைய தலைவர் ஜலீஸ் அவர்களுக்கும், சந்த கவி அஜி முகமது சார் அவர்கள் அவரோடு இணைந்து தமிழா ஊடக ஜலீஸ் மட்டும் இல்லை அந்த குடும்பத்துக்கு நிச்சயமாக ஒரு உறவாக தான் என்ன பார்த்துக்கிறாங்க நாங்கள் வந்தாலே. அதனால அந்த குடும்பங்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றியும் இருக்கு. நிச்சயமாக அவர்களுக்கும் நன்றிகளை. அதுபோல உங்களை இங்கே அழைத்து வந்த கலைமகள் ஹிதாயா ரஸ்வி அவர்களுடைய மருமகன் என்னுடைய தோழமை உள்ள என்னோடு ஒன்றாக பணியாற்றுகின்ற காரியாலயத்திலே பணியாற்று. உண்மையாலுமே ஒரு மருமகன் எப்படி இருக்கணும்னா அகமது யாருன்னா வந்து ஒரு வாரம் அந்த வீட்டில் தங்கி
அகமது வந்து எப்படி அந்த ரிஸ்லா குழந்தை பாத்துக்கிறாரு மகளை, எப்படி அந்த வீட்டுல உறவுகளோட அனுசரிச்சு நடந்துக்கிறாரு பார்த்தா பல ஆண்கள் திருத்திக்கலாம் தன்னை. அருமையான ஒரு மரம் போல, இப்படி ஒரு மரம் கிடைச்சு. அவர்தான் காரியாலயத்திலும் அவர் ஒரு உறவாகத்தான் இருப்பார். நான் பாப்பனானு நான் இன்னைக்கு நான் குளிச்சுக்கிட்ட கூட நான் அவரை பத்தி நான் சிந்திச்சேன். நான் மச்சா மாமா இன்னைக்கும் விளையாடுறாங்க, குழந்தைங்க அன்பா பேசுது, சகோதரி அன்பா பேசுறாங்க, இவர் உண்மையிலே இப்படிதான் நடந்துகிறாரா இல்ல நம்ம எதற்கு மட்டும் நடந்துகிறாரா, அந்த அளவு சிந்திக்க வைக்க, அந்த அளவுக்கு அவ்வளவு ஒரு அழகா வீட்டுல நல்ல ஒரு உறவாரு. இப்படியான உறவு தன்மையை தான் நம்ம மேம்படுத்தணும். நிச்சயமா இப்ப இவரை பார்த்தா அடுத்து வர மருமக நல்லா இருப்பாங்க, அவரை பார்த்தா அடுத்து வர மருமக நல்லா இருப்பாங்க. முன்னேறு சரியா போனா பின்னே சரியா போகணும். காரியாலயத்திலும் அனைவரோடும் அன்பாக பழகக்கூடியவர், ஆசமாக பேசக்கூடியவர். உண்மையிலே நாங்களும் அடிக்கடி சில விஷயங்களை நகைச்சுவாக பேசிக்கொள்வோம் காரியாலயங்களிலே. உண்மையிலே அகமதுக்கும் அகமது அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். இந்த எமது தொலைக்காட்சியுடைய பிரதான கண்ணத்துக்குரிய மௌலவி ஏஆர் சஃபா முகமது நஜாஹி முகத்தமிழ் காதிரி ஆலிம் அவர்களுக்கும், அதுபோல பின்னால் இருந்து தொழில்நுட்பம் வழங்கிய அன்பு நண்பர் தொழில்நுட்பவியலாளர் நிப்ராஸ் அவர்கள், தொழில் சித்தர் என்ற புனைப்பெயரோடு இன்று முதல் இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிப்ராஸ் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நாங்களும் விடைபெற்றுக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். விடுகின்ற காலை பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாய் அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு நானும் நிகழ்ச்சியை தோத்து வழங்கி விடைபெற்றுக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரையில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.